செய்யும் தொழிலும் தொழிலே காண்டி பெற்றிடனே அருள் செய்வாய் வயந்தனை விழினி. கேட்டி கற்பனை கிடே, அதான் தட்டில் வச்சிருக்கனே. தீபாவளிக்குள்ளேயே வெயில் அடையாளம் புரிய மாட்டேங்க. ஐயா கேட்கறியா, காதியான் முதல்ல போய் பாரு எங்க வந்து வையந்தனையும் வெளியனை வானத்தை முன் படைத்தவனே. ஐயா நான் முகப்பிரம்மானை முகனே வாணிதனை கையா அணைத்து. ஆமா சாப்பாடு ரெடியா? நீங்க கேப்பீங்கன்னு தெரியும், எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன், பூஜையை முடிச்சுட்டு வாங்க. கடவுளே போத்தி சிற்புறம் உனக்கு நீ வேலைக்கு வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம், சட்டி பூஜை இருக்காப்ல இருக்கு. வா இப்பவே உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நமஸ்காரம் சார். ஓ வாங்க மிஸ்டர் ராயர். பூஜை பண்ற லட்சணமா? விளக்கேத்துல தேங்காய் உடைக்கல, நெய்வேத்தி எல்லாம் அப்படி அப்படியே மூடி வச்சிருக்கு. ஐய வர வர இந்த பணக்காரங்களுக்கு பக்தி கூட வியாபாரம் ஆயிடுச்சு. விளக்கேத்தாம ஒரு பூஜையா? இப்ப ஏத்துல சூட அதையும் உன் கையாலே செய்து. கற்பூரம் தாங்க எப்பவும் சாமியோட முகத்துக்கு நேரா போயிருக்கு. வேலைக்காரி பேர் பொன்னி, இப்படித்தான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா வாயாடுவா. இருந்தாலும் பேசுறதுல நியாயம் இருக்கு. அதெல்லாம் சரிதான், நீங்க கொண்டாந்த வேலைக்காரி வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா பாப்பாளா? என்னமா நீ, பத்து மாடு உழைக்கிற உழைப்ப நான் பொருத்தி செய்வேன். என்னங்க இவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன்ன மாதிரியே வாய திறந்து என்னையா பெரிய சம்பளம்? நான் கவர்மெண்ட் வேலையை பாக்க போறேன், ஐயா பாத்து குடுக்கறத நான் வாங்கிக்கிறேன். இந்த காலத்துல வயிற்றுக்கு சோறும் கட்டிக்க துணி கிடைக்கிறதே பெரிய காரியமா போச்சு. என்ன மாதிரி அங்க நிக்கிற? ஐயா ஆபீஸுக்கு போறதுக்கு தயார நிக்கிறாரு. வா வா வா, வந்து சமயம் கிட்ட காட்டு. நீதான் காக்கா இந்த வீட்டுல எதுவுமே. யாரு பால்காரமாவா? ஏமா இவ்வளவு கோபமா வர, என்ன விஷயம்? ரொம்ப அநியாயமா என்ன நீங்க பழி வாங்கிட்டீங்க. பத்து வருஷமா நான் உங்களுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன், ஆனா நீங்க உங்க வேலைக்காரி அனுப்பி ஒரே வார்த்தையில தண்ணி இல்லாத பாலா ஊத்து இல்லன்னா வேற ஆளுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன்னு சொன்னீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யாரு வேலைக்காரி அப்படி சொன்னாளா? ஆமா இருக்கட்டமா, நான் விசாரிக்கிறேன். இதுல விசாரிக்கிறதுக்கு என்னையா இருக்கு? இவா மாட்டை கொண்டாந்து முனிசிபாலிட்டி குழாய்க்கு முன்னாடி நிறுத்திட்டு மடியில பால் கறக்காம குழாயிலேயே பால் கறக்குறான். இது கேட்ட தப்பா? நல்லா தெரியுமே, நம்ம ஐயா ரொம்ப பிரியமா சாப்பிடுற பொங்கல் செஞ்ச வகையில செலவு ரூபாய் 25. பொங்கலுக்கு 25? அஞ்சு கிலோ சக்கரை போட்டிருக்கேன் இன்னைக்கு. காலை இருக்கு நிலமையில சக்கரை கிலோ என்ன விலை? நேத்து ராத்திரி வச்சது வெண்பொங்கல், அதுக்கு ஏன் சக்கரை? வெண்பொங்கல் அது இது வந்து இது வெண்பொங்கல். நேத்துக்கு நான் ராத்திரி சாப்பிட்டது வெண்பொங்கல், அதுக்கே சக்கரை? மறந்துட்டேனுங்க. இப்படி தாங்க, இன்னைக்கு பொங்கலை மறப்பா, நாளைக்கு உங்களை மறப்பான், வீட்டை மறப்பான், நாட்டையே மறந்துடுவான். வெரி குட். நான் எத்தனையோ லாயர்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், இப்படி யாருமே பாயிண்ட் பண்ணதில்லை. வீட்டுக்கு வீடு இதே வாசப்படி. இந்த பாருமா கணக்கு பார்த்து வை வர. பெரிய வீடு இந்த வடம் இல்லைன்னா தந்த வடம். வாயாடி 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 வாயாடி.
சிவகாமி, சிவகாமி, அம்மா எங்க காணோம்? அம்மாவும் சின்னாவும் கோயிலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? என்னங்க? வாடி யார் வந்திருக்கா பாரு.
வாங்கதான் வாங்க. ஊர் அண்ணி மல்லிகை எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் தான். நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். என்ன காப்பி கொண்டு வரேன், உட்காருங்க. என்ன இப்ப பாரு வைய, யாரு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கானே? நம்ம கைத்தடி. கைத்தடியா? ஆமா, மரத்துலதான் கைத்தடி இருக்குன்னு பாக்குறியா? மனுஷன்லயும் இருக்கிறான். எனக்கு இந்த எழுத படிக்க தெரியாதா, அதனால அந்த பயல கூட வச்சிருக்கேன். இந்தாங்க என்ன காசி. ஓமா, நான் இந்த வீட்டுல கை நினைக்கிறதுல முடிவு பண்ணிட்டேன். என்ன என்ன பெண்ணை பெற்று வச்சுட்டு நான் தவிக்கிறேன். நீ பாட்டு கல்யாணம் தள்ளி போட்டுக்கிட்டே போனா எப்படி? முதல்ல கல்யாணம் எப்ப முடிவு சொல்லு. மாப்பிள, நீ ஏன் பொண்ண பெத்த? தப்பு தப்பா ஒத்துக்கிறேன். நீ ஏன் பேச மாட்டேன்? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். கல்யாணம் எப்பப்பா சொல்லுப்பா? பையன் படிச்சு பாஸ் பண்ணட்டும். படித்து பாஸ் பண்ணட்டும், பாஸ் பண்ணட்டும் நீ சொல்லிக்கிட்டேதான் இருக்கிற. நான் மாத்திரமா சொல்றேன், பையனும் தான் சொல்றான். அவன் பட்டணத்துலதான் படிக்கிறான்ன்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு. பட்டணத்துலதான் படிக்கிறான். மணி ஆர்டர் நான் அங்கதான் அனுப்புறேன். அட, அது இல்லப்பா, அவன் அந்த ஊர்ல தான் இருக்கிறானா, நல்லா படிக்கிறானான்னு விசாரிச்சு பாரு. என்ன ஒரு நாள் கிழமை நல்லது புல்லாது கூட நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கிறது இல்ல. அவன் அதுல இருந்து தெரிஞ்சுக்கோ எப்படி படிக்கிறான். பையன் அப்படி இப்படி அசைய மாட்டான். படிப்பு பிய குணம் பத்திரம் மாத்து தங்கம். மாப்பிள, அவன் எப்படி படிக்கிறாங்கிறத விளக்கமா சொல்றேன் கேளு. என் மகன் இந்த காலத்து பசங்க மாதிரி பொம்பளை மடியில படுத்துக்கிட்டு பொறுக்கித்தனமா விளையாட மாட்டான். அவனுக்கு எப்பவும் படிப்பு தான். மாப்பிள, அவன் எப்ப பார்த்தாலும் பொஸ்தோமும் கையுமா தான் இருப்பான். சீட்டாடுறது, சிகரெட்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி காலித்தரம் எல்லாம் அவங்கிட்ட கிடையவே கிடையாது. படிப்பு படிப்பு படிப்பு. மாப்பிள, இப்ப என் பையனை பத்தி என்ன நினைக்கிறேன்? நீ சொன்ன மாதிரி மாத்திரம் உன் பையன் படிச்சான்னா என்ன ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போடுவான். அப்படி ஒரு படிப்பான். அதையா கலெக்டர் படிப்பு? கலெக்டர் அதுக்கு மேலே போவான். என் பையனை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது மாப்பிள, பத்து நாள் ஆகும். வா வா. என்னமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ காலேஜுக்கு புறப்படல? வாங்க வழியில நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்லனே நீங்க போங்க, ராதா வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போறதா சொல்லிருக்காங்க. ஓஹோ, ஹாய் ராஜா. ஹாய் 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 ஹாய். ஹலோ, குட் மார்னிங் சார். மார்னிங் ராஜா. அதே இவ்வளவு சீக்கிரம் பேட்டி கிளம்பிட்டீங்க, என்ன செய்யறது? எங்க பார் என்ன நம்பிய டாக்ஸி எங்கிட்ட விட்டுருக்காரு. நான் அங்க போலே நான் ஒரு வேலையும் நடக்காது. அவனன்றி ஓரளவும் அசையாதுன்னு சொன்னது இவரதான் முதல்ல. சின்ன ராஜா இஸ் ஆல்வேஸ் ஃபனி. ஆல்வேஸ் ஃபனி. ஓகே ஓகே, ஈவன் மீட் பண்றேன். ஓகே சத்ரம். எஸ் சார். என்ன ராஜா, 9:30 வரேன்னு சொல்லிட்டு 10:30 வந்திருக்கீங்க. காலேஜுக்கு போறதா இருந்தா தானே இந்த கால நேரம் எல்லாம். நம்ம ஜாலியா பீச்சுக்கு தர போறோம். என்னடா என்னடா இது, பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்கு, காலேஜுக்கு போக பீச்சுக்கு போறங்க? இந்த பாடம் பரீட்சை எல்லாம் உன்ன மாதிரி உருப்புறா பசங்களா? அனை கரெக்ட் சார். 10% சில்வர் சாண்ட் ஹோட்டல் மூன்லைட் டின்னர் லேடோ சார். என்ஜாய் கமாரு. கடை போட்டரோ ஜாப்பு, நடை போட்டு வா வென்றார். கடை நான் போட கூடாதம்மா. கடை போட்டரோ ஜாப்பு, நடை
தடை போட்டு வாவின்றாம் தடை நான் போட கூடாதம்மா. பையனோட பரீட்சை முடிவு பத்திரிகையில வருதுன்னு சொல்றாங்க. அவன் நம்பரை எழுதி உன் காலடியில வச்சு விட்டேன். காலடியில இருக்குங்கிறதுக்காக காலால எட்டி உதைக்கிறாதப்பா, கொஞ்சம் குனிஞ்சு பாரு. பையன் பாஸ் ஆயிட்டான், உனக்கு பாலாபிஷேகம் தான். இல்ல வழக்கம் போல வெறும் கற்பூரம் தான். பையன் பாஸ் ஆயிடுவான். சுப்பையா சுப்பையா, ஐயா வந்தாச்சா? பேப்பர் வந்தாச்சீங்க? உண்டா, வழக்கம் போலதான் வருது. நம்பர் வந்தாச்சாடா, பாக்குறேங்க. ராஜலட்சுமி பத்திரிக்கை எடுத்து போய் வீடு வீடா காட்டு. இனிமே எந்த பயலாவது இந்த வீட்டை தானா கூனா வீடுன்னு சொல்ல முடியுமா? ஒரு பயன் சொல்ல முடியாது. பட்டதாரி வீடு, என் லட்சியம் நிறைவேறி போச்சு. முதல்ல பயலு கடுதாய் கெடுது. சரிங்க போ. இப்ப கவலைப்பட்டு என்னடா பண்றது? படிக்க வேண்டிய சமயத்துல பொம்பளைங்க பின்னாலே ஊரை சுத்திட்டு இருந்த, இப்ப ரிசல்ட் உன் கால வாரி விட்டு இருக்கு. நீ ஃபெயில் ஆயிடுன்னு எனக்கு என்னைக்கோ தெரியுண்டா. எனக்கு இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்ட ஊருக்கு போறேன்? உங்க அப்பா எப்படி பார்க்க போற? படம் மடையா யாரா மடையா? நான் பாஸ் பண்ணிருக்கேன். பாஸ் பண்ண பெரிய புத்தாரியா படம். உனக்கும் என் கூட படிச்சவனுக்கு தானே நான் ஃபெயிலுங்கிற விஷயம் தெரியும். எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் பாஸ். இந்நேரம் பையன் பாஸ் பண்ணாங்கிற சந்தோஷத்துல அப்படியே திக்கு முக்காடிக்கிட்டு இருப்பாரு எங்க அப்பா. இப்படி என்ன பண்ண? யாரு சார்? சார் ராஜா. எந்த ராஜா? ராஜா ஜி. ராஜா ஜியா? அவர் இங்க இல்லைங்க. இல்ல சார், ஜி ராஜா. ஜி ராஜா சார், இனிஷியல பின்னால சொல்லிட்டீங்க. என்னோட லெட்டர் படி படி புரியுமா? அருமை மகன் ராஜாவுக்கு அன்பு தந்தை கோவிந்தசாமி எழுதி கொண்டது. கேமம் 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 கேமத்திற்கு பதில் மேல படுறா மேலையா? புதுப்பட்டி 19-4-72 மடையா? அதுக்கு மேல படிக்க சொன்ன. அதுக்கு மேலையா? மதுரை மீனாட்சி அம்மன் துணை பிள்ளையார் குழி அறுக்கிறான். உங்க அப்பா அறுத்திருக்கான். மகனே, நீ பிஏ பாஸ் செய்த பத்தி ரொம்ப சந்தோஷம். அவர் எப்படி ரெண்டு பேர் நம்ப வச்சா?
நீ நிச்சயமா பாஸ் பண்ணு எனக்கு தெரியும். அதனால உன் நம்பரை என் நம்பர் அவருக்கு எழுதின பேப்பர்ல நம்பரை பார்த்திருக்காரு, லெட்டர் இருக்காரு. என்னத்த சொல்றது, எனக்கு சம்மதம் தான், உடனே நடத்திடலாம். அண்ணே நான் முதல்லயே சொல்லிடுறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை எங்க வீட்டோட தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரே பொண்ணு. அது எப்படி நீ முடியும்? நாங்க மட்டும் ரெண்டு பிள்ளையா பெத்து வச்சிருக்கோம், எங்களுக்கு அவன் ஒரே பிள்ளை தானே. அது இல்ல, நீ என் பொண்ணு நான் செல்லமா வளர்த்துட்டேன், அவளுக்கு கிராமத்துல இருந்தெல்லாம் பழக்கம் இல்ல, அதனால மாப்பிள்ளைய நாங்க வீட்டோட தான் வச்சுக்குவோம். இது நல்லா இல்லம்மா, இங்கே தான் கொட்டி எடுத்துட்டு போனே தவிர கொட்டி அஞ்சு அழுக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாள் இவன். யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரியா? அப்ப வேணே மாத்தா பேசுவான். பொண்ணி காஃபி வச்சுட்டே உள்ளப்போ. அது எப்படிமா போக முடியும்? நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னைக்கு ஒருத்தி பொண்ணா பிறந்தாலோ அன்னைக்கே அவன் இன்னொரு வீட்டுக்கு சொந்தமாயிடுறான். பேசாம உங்க பொண்ண மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதாம போற. வாய முடி, எங்களுக்கே உபதேசம் பண்றியா? அப்பேற்பட்ட பரமசிவனு நம்ம சுப்பிரமணிய சாமி கிட்ட உபதேசம் கேட்டாரா? தேவைப்பட்ட வாங்கிக்கிறதுல தப்பு இல்லம்மா. எப்பொண்ணி இனிமே உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது. உன்ன இந்த வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிட்டதே என் தப்பு. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளில போயிடு. அதுதானே பார்த்தேன். என்னடா நம்ம ஜாதகம் எப்பவுமே மூணு நாளைக்கு மேல நினைச்சது கிடையாது, இங்க வந்து மாசம் ஒன்னாச்சு ஒரு முடிவும் தெரியலையேன்னு பார்த்தேன். சரிதாம்மா, கணக்கு பார்த்து என் சம்பளத்தை எடுத்து வை, கொட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, சோமசுந்தரா நல்ல காரியம் பேச வந்திருக்கும் போது ஏப்பா கணக்க தீக்குற? நான் எங்க கணக்கு தீக்குறேன்? அவதான் தீத்துக்கிட்டு போறேன். சிவகாமி பொண்ணு நியாயத்தானே பாருங்க, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவ இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டு இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் குறுக்க குறுக்க பேசிட்டு. பாத்தியா பாத்தியா, பின்னாடி பழனி பேசுறதுனால எனக்கு பிடிக்காது. குடும்ப சம்பளத்தை கொடுங்க. எனக்கு அதுக்கு 30 ரூபா, பேசுறது 20 ரூபா, நீ வச்சுக்காம வரீங்க. பெரிய வீடு, உலகத்திலேயே இல்லாத வீடு. கியா கொட்டுறதுக்கு எனக்கு என்ன புள்ளியா குட்டியா? ஒண்டி கட்ட ஒதுங்கிறது கடை கிடைக்காம போயிடும். நீ அசந்து உட்காந்துட்டு எத்தனை பக்கம் பாத்துக்கோமா? சோமசுந்தரம், நான் வந்த வேலை சரியில்லை, என் பையனை கூட்டிக்கிட்டு வர்றேன், அவன் எந்த வீட்டுல தங்குறான்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதுவும் சரிதான். சரி சரி, புறப்படுங்க, இருங்க சாப்பிட்டு போலாம். ஆமா, சபா டிரைவர் மாப்பிள்ளை கிட்ட போய் நாங்க ஊருக்கு போயிட்டு வரதா சொல்லிடு. சரிங்க. நீ போ சுவையா. என்னங்க? இந்தா 3 டிக்கெட் எடுத்துட்டு வா, சீக்கிரமா போய். இந்த பஸ்ஸுக்கு வந்தாலே இந்த அவதிதான். இதுக்கு தாங்க நான் அன்னைக்கே சொன்னேன், சொந்தமா ஒரு கார் வாங்குங்க வாங்குங்கன்னு. கேட்டீங்களா? ஒண்ணு செய்ய, சொந்த கார் வாங்கிட்டு நீ அதுல வா, எங்க ரெண்டு பேருக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டு வா, நாங்க பஸ்ல போ. ஐயோ, 3 டிக்கெட்டே வாங்கிடுறாங்க. மூதேவி சொந்த காரகரே கிடையாது, அநாத பைய, சொந்த கார் வேணுமா? மல்லிகை பூ மல்லிகை பூ, மனம் வீசும் மல்லிகை பூ. பரவாயில்ல, இப்ப நீ பூதான விக்கிற, உன் காசு மணக்கும்.
ஆமா, கல்யாண விஷயம் என்னாச்சு? உன் புள்ளி அங்கே அட வைக்கிறதா முடிவு பண்ணியா? ஆஹா, அதுக்கு நான் சம்மதிப்பேனா? இன்னும் கல்யாணமே முடிவாகலையே. ஆனா பொண்ணு, நல்ல சமயத்துல நீ எங்களுக்கு அனுசரணையா பேசின. என்னம்மா இது? அந்த அம்மா பேச்சுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லையே. என்னங்க பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பொன்னிய ரொம்ப புடிச்சிருக்குன்னு நீ சொல்றத பார்த்தா அவளோட சேர்ந்து நீயும் பூ வைக்க போயிடுவ போல இருக்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா, எங்க வீட்டுக்கே வேலைக்கு வந்துற? உங்க வீட்டுக்கா? ஆமா, அங்க வந்தாலே நியாயம் பேசுவேனே. நியாயம் தானே, நம்ம வீட்டுல நிறைய இருக்க. பஞ்சாயத்து பண்ண வேண்டிய கேசுகள் பலது இருக்கு. நீ வந்து பைசல் பண்ண. பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த வக்கரதான கூடாதுங்கிறேன். ஏதோ அம்மா முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் உங்க வீட்டுல வந்து வேலை செய்யணும் போறதான் இருக்கு. விரும்பி கூப்பிடுங்க, உதறி தள்ளக்கூடாது பாருங்க. அப்ப வர்றேன்றியா? வர்றேன். அடே சுப்பையா, டிக்கெட் நாலு. டிக்கெட் வரட்டும், கூடிய குடுத்துட்டு பொட்டிய தூக்கி வந்துறேன். சீக்கிரமா வந்துருவேன். என்ன இவ பெரிய வாயாடியாச்சே, நீ எப்படி சமாளிப்ப? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவ சோமசுந்தரன் வீட்டுல வேலை செஞ்சதெல்லாம் நான் பாத்தேங்க. மாடு மாதிரி உழைக்கிறான். இந்த காலத்துல இப்படி ஒரு வேலைக்காரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சரி வயசா அனுபவம், உன்னோட சேர்ந்து நானும் அனுபவிக்கிறேன். சரி, இவ எங்க வச்சிருக்கா பொட்டிய? வாசல் எல்லாம் உனக்கு பிடிக்குதா? என்ன போலயே நீயும் விவரமா சொல்றேன். என் சம்சாரம் இருக்கால அவளுக்கு கூட மாற இருந்து கொஞ்சம் வேலையை செய்யணும். அஞ்சாறு பசுமாடு இருக்கு, அதை கவனிச்சுக்கணும். ஐயாவையும் நீ தான் கவனிச்சுக்கணும். மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணும். ஐயாவுக்கு சோறு போடணும். மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். ஐயாவுக்கு வெந்நீர் போடணும். மாட்டை பாத்துக்கணும், ஐயாவை பாத்துக்கணும். நான் தெரியாம கேக்குறேன், உன்னை பெரும்போது உங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டே பெத்தாங்களோ? தெரியலீங்களா பூதேவி, நான் மாட்டை பத்தி பேசும் போதெல்லாம் நீ என்ன பத்தி பேசுறிய? என்னடா அர்த்தம்? ஐயோ ராஜலட்சுமி, தத்தி வந்துருச்சே தத்தி வந்துருச்சே. உங்க அம்மாவுக்கு உடம்பு சோரியம் இல்லேன்னு சொன்னீங்க. உங்க அம்மா குடுத்து வச்சது அவ்வளவு தாண்டி. சும்மா இருங்க, அபசகனம் பிடிச்ச மாதிரி நல்ல சமாச்சாரம் வந்திருக்குங்க. நம்ம பையன் ராஜா இருக்கானே, பத்தாம் தேதி காலையில ரயில்ல வரானா? ரயில்ல வரானா? ஆமா. நம்ம பையனா? ஆமா. அட பாவி சுப்பையா. என்னங்க இங்க வரா? இந்த புதுப்பட்டி கிராமத்துக்கு முதல் முதலா பட்டதாரி வர்றான். என்ன செய்வ? இப்படி குளிப்பியா? முண்டம் பெரிய ஊர்வலம் நடத்தணும். எப்படிங்க? 200 ஜத மாட்டு வண்டி, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஒண்ணும் பாக்கி இருக்க கூடாது. சரி, ஏற்பாடு பண்றேங்க. அத்தோட மாலைக்கு எத்தனைங்க? என் மகனுக்கு ஒரு மாலை, என் மகனை ஏற்றிட்டு வர ரயிலுக்கு ஒரு மாலை, அந்த ரயில ஓட்டிட்டு வர டிரைவருக்கு ஒரு மாலை, கறி போடுறவனுக்கு ஒரு மாலை, கண்ட வயலுக்கு ஒவ்வொரு மாலையை போ. அதோட அந்த தண்டவாளத்துக்கு ஒரு மாலை போடு. தண்டவாளமும் மறையணும், நம்ம வண்டவாளமும் மறையணும். என்னடி ராஜலட்சுமி, நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. தம்பி, அந்த சர்டிபிகேட்டை குடுறான். இந்தாங்க, இதுக்காக நான் என்ன பாடுபட்டேன். என்ன இந்தியில இருக்குதே? ஐயோ அது இங்கிலீஷ் பா. ஆஹா, ஏன்பா உன்னை இவ்வளவு செலவழிச்சு படிக்க வச்ச? இதுன்னா பிட் நோட்டீஸ் மாதிரி இத்தினோண்டு போட்டிருக்கான். பெருசா அடிக்கப்படாதா? உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு வால் போஸ்டர் அடிச்சு அதுல உங்க குடிமை வச்ச போட்டோவும் போட்டு உங்க கையில கொடுப்பாங்க. பெரிய தமாஷா பேசுறா. மேலகாரா இப்படி வாங்க. முத முத நம்ம வீட்டுக்கு சரஸ்வதி வந்திருக்கா, இப்ப இத வச்சு பூட்ட போறேன். பெட்டி மேல வாங்கிக்கணும். வாசிக்கோ. என்ன எல்லாம் இருந்து சாப்பிட்டு தான் போனோம். சுப்பையா, யாரையும் விடாத. மாலைய காட்டேன்டா. இது வரைக்கும் மாலையே போட்டதில்ல. சின்ன பையன் மாலையை பார்த்த உடனே ஒரே ஆசை.
அப்பா என் லட்சியம் நிறைவேறி போச்சு. என்ன ராஜா வரவேற்பு எப்படி? ரொம்ப பிரமாதம். இது என்ன கண்ட சார்? நான் என்ன நினைச்சிட்டேன், ராஜாவுக்கு கல்யாணம் தான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டேன். கல்யாணம் நடக்க போகுது? பொண்ணெல்லாம் பாத்துட்டேன். பொண்ணு பார்த்தாச்சா? யாருப்பா பொண்ணு? ஏறு சொல்றேன். இந்தாமா பொண்ணு. பொண்ணு ரொம்ப பிரமாதப்பா. ஏ ஒன் தலை வேலைக்காரிடா. வேலைக்காரியா? தெரியாது. வேற என்ன பொண்ணி? அழகா இருக்கு. வேற ஆளா? ரெண்டு பேர் தான். ஆமா, என் பக்கலையே. அவர் இல்லையே. உக்கா பொண்ணி, நீ ரொம்பலாம் குளிப்பாடுற. யோ, உங்க வீட்டு மாட்ட கூட நான் தான் குளிப்பாடுறேன். நம்ம வேலை செய்ய பொண்ணி, அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? உழைச்சி உரமே இருப்ப இருக்கிற அவ கையால ஒரு அற விட்டா நீ தாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பயந்தாங்குள்ளி. டேய், பயந்தவனா இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாதுடா. உதவ வாங்குறது தான் சாதனையா? டேய், எனக்காக ஒண்ணு செய்யறியாடா. என்ன? அவகிட்ட நான் உதவ வாங்கணும்ன்றியா? அது இல்லடா, பொண்ணி பால் கொண்டு வருவா. நீ நைஸா பேச்ச ஆரம்பி, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன மத்தத பாத்துக்கிறேன்னு என்னடா அர்த்தம்? அவ அற விட்டு என் பல்லு கீழே விழுந்தா நீ கட்டி விடுறேங்கறியா? ஆடா, நம்மால முடியாது இதெல்லாம். டேய், ப்ளீஸ், என்ன கை விட்டுறாதடா. என்ன கைய? இதெல்லாம் இது பெரிய பம்பா போச்சு. இவனோட கடவுளே, நீதான் என்ன காப்பாத்து. டேய், சொல்லாதடா. ஆமா 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 ஆமா. விதண்டாவாதம் பண்ண ஆரம்பிச்சீங்க, அரைஞ்ச பல்லுகள் எல்லாம் ஊத்துப்படுவேன். என் சமாதானம் உங்களுக்கு தெரியாதயா? எனக்கு தெரியும், வேண்டான்னு சொன்னேன். என்ன பொண்ணு, எப்ப பார்த்தாலும் சூடாவே பேசுறீ. இப்படி பேசினாலும் சில ஜனங்களுக்கு உரைக்க மாட்டேங்குத. ஏறுமா மாதிரி என்ன பத்தி உனக்கு தெரியும்? இப்படி திமிரா பேசின எத்தனையோ பெண்களை என் கால் அடியில விழ வச்சிருக்கேன்டா. அதே மாதிரி பொன்னியும் விழ வைப்பேன். இந்த கேஸ்ல கால விழ போறது டெஃபினட்டா நீ தான். பாக்கலாமா? பாக்கலாம். உனக்கு எனக்கு சேலஞ்ச். இன்னும் ரெண்டே நாள்ல பொன்னிய நான் மடக்கி காட்டுறேன்டா. கரெக்டா சொன்னாடா. என்ன சொன்னாலும் உனக்கு உரைக்காது. எரும மாடு படிச்சு லட்சணமா இல்லாம. என்ன செய்யற? பார்த்தா தெரியல, கடையிற. நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? ஏய்யா, தயிர் கடையறன்னு சொல்லி தாயை உடைச்சிட்டிய. இதுக்குத்தான் உன் அப்பன் பிஏ படிக்க வச்சுதா? போய் போய் பழக போற. பொன்னி வாயா, கொம்ப செய்யற மயிலக்கால எங்க ஆளை காணமேனு பார்த்த. ஆமா, நீ என்னத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா? ஆமையா, நண்டு கொழுத்தா வலையில தங்காது. எல்லாத்தையும் சுத்தமா நறுக்கிறேன். இந்த அப்படி இத கையில கொண்டு போயிட்ட. சரி, நறுக்குவோம். என்ன
நாள் முழுக்க பாடுபடுறத பாக்குற போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாயில வருத்தப்பட்டு என்ன யா பிரயோஜனம்? ஏன் பொண்ணு நான் ஆட்டுறேன். என்ன படிச்ச என்ன பிரயோஜனம்? உதவி பண்ண வந்திருக்கியாக்கும் யார விட்டுது? சீக்கிரமா கூட்டிட்டு வந்து கொட்டத்தை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணு. நானா கொட்டத்தை கழுவுமா? கொட்டத்தை கழுவினா தான் என் உரம் கொட்ட அடங்கும். இந்த பாரியா வேலைக்காரி பின்னாலேயே ஆளை வெட்ட சுத்திக்கிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி வேலைதான் கிடைக்கும். தொகுக சீக்கிரமா வேலையை முடிச்சு வா. ஒரு புரியல. நீ எங்கயாவது வெளியில போறதுன போயிட்டு வா, நான் வீட்டை பாத்துக்கறேன். வெளியில போறதாவது? அதாவது நீ மட்டும் தனியா இருப்ப, உன்னை விட்டு நான் எப்படி போறது? நான் ஒண்ணும் தனியா இல்லையா, துணையோட தான் இருக்கேன். துணையோட இருக்கியா? ஆமையா, வேலைக்காரி தானே நினைச்சு சில காலி பசங்க விளையாட வருவாங்க. அப்போ என்ன மாதிரி ஏழை பொண்ணுக்கு இது ஒண்ணுதான் துணை? பொண்ணி பொண்ணி பொண்ணி, என்ன பொண்ணி இது? எப்ப பார்த்தாலும் முரட்டத்தனமாவே பேசிட்டு இருக்கிறிய. யோ நெருப்பு இருக்கு பாரு, அது சுட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் என் பயம் இருக்கும். அது அணைஞ்சு கறி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, எல்லா பயல்களும் அதை தட்டி நுணுக்கி தூள் பண்ணி பல்ல தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. பொண்ணி 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 பொண்ணி, உலகத்துல எல்லாருமே அயோக்கியங்களா இருப்பாங்களா? சில நல்லவங்களும் இருப்பாங்க இல்லையா? உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கைய, நான் உன்னை சொல்லி முடியாயா? மனப்பூர்வமா காதலிக்கிறேன். ஆமா, அதாவது நான் வந்து உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். என் பொழுப்புல மண்ணள்ளி போடுறேன். இந்த வீட்லயாவது நிரந்தரமா வேலை பார்க்கலான்னு அதையும் கெடுத்துறாதையா. பொண்ணி, உன் பொழப்பை நான் கெடுக்க நினைக்கல, உன் பொழப்பையே மாத்த நினைக்கிறேன். எப்படியா? பொண்ணே, வேலைக்காரியா இருக்கிற உன்னை வீட்டுக்காரியா மாத்த போறேன். யோ, உங்க அப்பா உனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு வச்சிருக்காரு. அதோட அந்த பொண்ணு கூட எனக்கு நல்லா தெரியும். அவங்க வீட்டுல கூட நான் வேலை செஞ்சிருக்கேன். அழகா லட்சணமா கிளியாட்டம் இருப்பேன். போருமா, என் மனசுக்கு பிடிக்க வேண்டாம். அந்த பொண்ணை போய் நேர்ல பாருயா, உனக்கு பிடிக்கும். அந்தஸ்து கௌரவம் நாகரீகம் எந்த வகையில பார்த்தாலும் அவ உனக்கு தோதான பொண்ணுதாயா. யோ, சீக்கிரமா அவன் கழுத்துல தாடி கட்டிடியா. உன் புண்ணியத்துல எனக்கு ஒரு புது சேலை கிடைக்கும், கை நிறைய இனாம் கிடைக்கும், பாய்க்கு ருத்தியா வட பாயசோட ஒரு வேலை சோறு கிடைக்கும். ஐயா, உன் புத்தி உன்னை விட்டு எங்க போகும்? உன்னை இந்த வீட்டுக்கு எஜமானி ஆக்குறேங்கிறேன். ஏன்னா அம்மா புது சேலையா சோறம். இத பாரு, எங்க அப்பா அம்மா சம்மதிச்சா நீ என்ன கட்டிக்கவே இல்ல. முடியாதுயா, அதுக்கு மேலேயே நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் என்ன யோஜனை? யோ, இது என்ன ஒரு நாள் கூத்து நினைச்சியா? வாழ்க்கை பிரச்சனை. இந்த பாரியா, ஒரு பொண்ணு கைய நீட்டினா மடிக்கிடலாம், காலை நீட்டினா மடிக்கிடலாம், கழுத்து நீட்டினா நீட்டினதான். இதெல்லாம் அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்ல, போய் வேலையை பாரு. அவ பாட்டுக்கு இதை கையில குடுத்து போயிட்டா? அதுவும் சரி, வேலைக்காரிய லவ் பண்ணா வேற என்ன கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். ராஜலட்சுமி, பையன் படிச்சு பாஸ் பண்ண சர்டிபிகேட்ட நம்ம குலதெய்வம் முன்னு கும்பிட்டாச்சு, இதுக்கு மேல என்ன? அது சரி, மனுஷன் ராப்பாலா கஷ்டப்பட்டு முடிச்சுக்கிட்டு இருந்து படிச்சு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கினா அதை எடுத்துக்கிட்டு கோயில் கோயில அலையறீங்களா? கொஞ்சமாவது நல்லா இருக்கா இது? கடைசா, இவன் என்னமோ படிச்சு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கின மாதிரில பேசுறான். இவனுக்கு என்ன வந்துச்சு? சதா பெயிலா போற பையன். யாரு? அப்பா, வீட்டுல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம்ப்பா. ஆமா, ஒண்ணே அந்த கட்டு சாத்தெல்லாம் எடுத்து போடு, சாப்பிட.
முனி, பொங்கல் ரொம்ப பிரமாதம், நீ செஞ்சியா? பொங்கல் நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கு. அடிச்சேன்னா அறிவு கெட்ட முண்டா, என் சர்டிபிகேட் குறைவு தூக்கிட்டு ஓடுது, இதுவே உன் சர்டிபிகேட்டா இருந்தா இப்படி கவலை எல்லாம் பேசு. ஏன்டா அலற? அந்த சர்டிபிகேட் எடுத்து போய் குரங்க என்ன வேலைக்கு அப்ளிகேஷன் போட போகுது? போய் கெஞ்சி குத்தரி வாங்கிட்டு போட. அது உனது இல்லையா? நல்லா கேட்டி, குரங்க எடுத்துக்கிட்டு போனது என் சர்டிபிகேட். இந்த உருப்படாத பையன் படித்தானா பாஸ் பண்ணானா? அப்பாவை ஏமாத்துறதுக்காக எங்கிட்ட ஓசி கேட்டு சர்டிபிகேட்டையும் வாங்கிட்டு வந்துட்டான். இப்ப என்னடா, இவன் அப்பனையும் ஏமாத்திட்டு அந்த குரங்கு தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பாவம், பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை தட்டி பறிக்குமா அனுமாருங்கிற கதைய பத்தியா? சர்டிபிகேட்டு அழுவாத, வாங்கி வர. ஆமா, நீங்க யாராவது கேட்டு வாங்கி கொடுத்தாதான் உண்டு. உங்க ஊர் குரங்கெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல, பெரிய ராஜாவுதான் தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொல்லிடாத. நானா சொல்ல மாட்டேன், தானா தெரிஞ்ச கோச்சு கதை. ஒருவேளை சொல்லிட்டா பையனை படாத பாடுபட்டு படிக்க வச்சு வாங்க சர்டிபிகேட்டு, உனக்கு வடமால சாத்திர அதை போட்டுடலட்சுமி. குரங்கு சிரிக்குது, ஏன் சிரிக்க கூடாதா? நீங்க சிரிக்கல பாருயா, குரங்கே குரங்கன்னா அது போடாது. முத்தம் கொடுக்கணும்ன்றியா? என்ன செய்யணும்ன்ற? நான் வாங்கி காட்டுறேன். நீயா? இங்கே பாரு ராமா, இங்கே பாரு ராமா, இங்கே பாரு ராமா, இப்படி போடுற ராமா, இப்படி போடுற ராமா, இப்படி போடு. நல்ல வேலை பண்ணி நீ காப்பாத்தின. சர்டிபிகேட்ட கொடுங்க சார், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இப்பதான் ஒரு குரங்கிட்ட இருந்து மீட் இருக்கேன், இன்னொரு குரங்கிட்ட கொடுக்க சொல்றியா? இனிமே இந்த சர்டிபிகேட் வெளியிலேயே வராதபடி ஒரு வேலை செய்யறேன் பார். அஞ்சனையா, நீயே ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்ட, இனிமே என் ஜென்மத்திலையும் வெளியில எடுக்க மாட்டேன். சார், எப்பவுமே எடுக்க மாட்டீங்க? எடுப்பேன், வருஷா வருஷம் சரஸ்வதி பூஜை வருத, அப்ப எடுப்பேன், பூஜை பண்ணுவேன், உள்ள வச்சு பூட்டிடுவேன், நான் பாத்துக்கிட்டு நிப்பேன். அது ஒரு சௌகரியம். எனக்கு சௌகரியம் இல்ல. இல்லன்னா போக மாட்டேன், இத ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் உரிமை இருக்கு. அப்பா, அதாவது என்ன சொல்றா? இது என்ன ஓட்ட விளையாடுற மாதிரி யார்கிட்ட விளையாடுறா? ஓ வயசுன்னா ஏன் வயசுன்னா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் உரிமை என்றா ஒத்துக்க மாட்டேன்றான். பட்டணத்துல என்ன பண்றான்? ஏன் சார் கேட்க மாட்டீங்க? கேப்பீங்க. இப்ப நான் சொல்றேன், அதை நீங்க கேட்டுக்கங்க. நிஜமாவே படிச்சது, நிஜமாவே பரீட்சை எழுதினது, நிஜமாவே பாஸ் பண்ணது, நிஜமாவே சர்டிபிகேட் வாங்கினது எல்லாம் நான் தான். நான் நம்ப மாட்டேன். இது படிச்சு பாஸ் பண்ண முஞ்சு எனக்கு தெரியல, சர்டிபிகேட்டை திருடிட்டு வந்துருப்ப. என்னையா பார்த்து திருடன்னு சொல்றீங்க? நான் நடந்த உண்மையில அப்படியே சொல்ல போறேன். தலைக்கு மேல போயிடுச்சு, உங்க அப்பா இல்லாத பையெல்லாம் என் மேல சுமத்துறாரு, நான் சொல்லித்தான் தீர்வேன். அப்போ முடிவு செஞ்சுட்டியா? ஆமா, கொஞ்ச நேரம் நானே உண்மையை சொல்லிடுறேன். அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் அப்படி வரீங்களா? என்ன பெரிய ஆளா, இவங்க முன்னால பேசப்படாதா? கிழிச்சு விடுவானா? உங்ககிட்ட தனியா பேசணுமா? வாங்க. அவன் படிச்சது, பரீட்சை எழுதினது எல்லாமே உண்மைதான். ஆனா பாவம் ஹைலைட் இவன் எல்லாம் பாஸ் ஆவானா? அதுல இருந்து எப்ப பார்த்தாலும் ஒரே உடலல் தான். அப்படித்தான் உடலல் தான். அப்புறம் எதை பார்த்தாலும் என் சர்டிபிகேட், என் சர்டிபிகேட் சொல்றான்பா. சொல்லுவாங்களே சமயத்துல என்னையே ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றான்பா. உன்னையா? ஆமா. பல்ல உடப்பை வைத்தியம்பா, பக்குவமா நடந்துக்கங்க. வைத்தியத்திட்ட போய் பக்குவமா நடந்தா ஏன் பல்ல உடைச்சிருவானடா? பாவம் பாவம் பா. இரு தம்பி, எனக்கு எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு. புரியுது இல்ல? சர்டிபிகேட் உன்னுடையதான் சொல்லிட்டான், விவரமா சொன்னான். ஒண்ணு செய்ய, மோதிரத்தை புடிங்கடா. கொல்ல பக்கம் எலுமிச்சம்பழம் மரம் இருக்கு, அதுல 108 புடிங்கி உன் தலையில வச்சு தேய்ச்சு பச்சை தண்ணியில புளி எல்லாம் சரியா போயிடும். என்ன சார் இது? இருக்கத்தான் செய்யும். படிக்கிறது, பாஸ் ஆகிறது, ஃபெயில் ஆகிறது எல்லாம் சகஜம். இதுக்காக தலையை அபிச்சுக்கிறது விடு. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கா? என்னது ஐயா? பொன்னி,
நீ சொல்றத நான் கேட்கணுமா? செஞ்ச காரியத்துக்கு இவனை கொல்லணும். என்னவா செஞ்சுட்டாவே? ஓடி போகிற சமயத்துல கூற மாதிரி ஏந்திரிச்சு வந்து வந்து என் தரமாட்டில் இருக்க சாவி எடுத்து இரும்பு போட்டியில இருக்க சட்டி கேட்ட திருடற யோசிச்சப்ப அப்ப அது வந்து அப்ப அவர் பைத்திய அவர்கிட்ட நான் கேட்கிறா. இந்த பயலை இப்படியே விட்டா எங்க போனாலும் திருடுவான். இன்னைக்கு இவன் அடிக்கிற அடிய ஜென்மை திருடுவான். இன்னும் ரெண்டு ஆள் மேல விழுந்துச்சு. இங்க நடக்கிறதே வேற. கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னா கொலைய செஞ்சிருவா போல் இருக்க. யோ, மரியாதையா உண்மையை உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த ஆளை ஊருக்கு அனுப்ப போறியா இல்லையா? ஏயா குத்து கல்லாட்ட நிக்கிற, நீ செஞ்ச தப்புக்கு ஒரு பாவம் மரியாதை இந்த ஆள் அடி வாங்கணுமா? பொண்ணி, உன் வேலைய பாத்துட்டு போ. இந்த பய சிறைதனுக்கே துரோகம் பண்ண திருட்டு போய். யாரு துரோகம் பண்ணா நான் சொல்றேன் கேளியா? பொண்ணி, அத வந்து நான் சொல்றேன். ஏய்யா, நாம் எங்க மாட்டிக்குவோமோன்னு பயப்படுறியா? இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. பாரியா, உன் புள்ள பட்டணத்துல படிக்கிறான் படிக்கிறான் நினைச்சுக்கிட்டு இருந்தியே, படிக்கவும் இல்ல பாஸ் பண்ணவும் இல்ல. ஆமையா, படிச்சது பாஸ் பண்ணது எல்லாம் இந்த ஆளுதான். நீ பூஜை போட்டு பொட்டியில பூட்டி வச்சிருக்கிய சர்டிபிகேட், அது கூட இந்த ஆளுதான். தெரிஞ்சுக்க ராஜா, இப்ப என்னென்ன சொல்றாள், இதெல்லாம் உண்மையா? ஏய்யா பேசாம இருக்க. உன் செய்த இன்னும் அடிபட்டு சாவணும்னு நினைக்கிறியா? உனக்கு மனசாட்சி இல்ல? அடுத்தவனு கோபம் பண்றதை விட உண்மை அப்பா கிட்ட ஒத்துக்கையா? ஏண்டா பேசாம இருக்கிற, உண்மையை சொல். ஆமாப்பா, உண்மை சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் ஃபெயில் தான் ஆயிட்டேன். சர்டிபிகேட் அவனுதான். சர்டிபிகேட் அவனுதான். பாவி, நீ படிக்கிற படிக்கிற நீ பணத்தை எல்லாம் வாரி இறைச்சனடா. பெத்த தலைப்பனே மோசம் பண்ணிடா. தூய் நீ பாஸ் பண்ணிட்டேன்னு ஊர் வரட்ட ஊருக்கெல்லாம் விருந்து வச்சேன், மார் தட்டி பேசினேன். இனி எப்படி நான் வெளியில நடமாடுவேன்? பேரை நிரந்தரம் ஆகிட்டே உன்னை கண்ணுடமா பெற்ற மனசா. என்ன இவ்வளவு கிட்ட கட்டவுக்கம் போறாரு? கட்டவுத்து விடியா. மெதுவா மெதுவா ஒரு சின்னராஜா, உன்னை பழிபாவத்துக்கு ஆளாகிட்டேன், என்ன மன்னிச்சிடறேன். உனக்கு நான் அடி வாங்குறது என்ன புதுசா? நீ பண்ண தப்புக்கெல்லாம் மெட்ராஸ்ல அடி வாங்கினேன், இங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்து உங்க அப்பா அடி வாங்கினேன். ஆனா மெட்ராஸ் உதவி எவ்வளவோ பெட்டரா. சண்டாள மனுஷன் சாட்டியாரே போட்டு அடி அடி நட்டாரு. ராஜா, நீவாவே மனப்பூர்வமாவே உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைச்சேன். கடைசி வரைக்கும் உதவி பண்ண முடியாம போயிடுச்சு. நீ தாண்டா என்ன மன்னிக்கணும். என்னையா சும்மா வளவளன்னு பேசிட்டு அந்த ஆள் எப்படி வந்துடப்படுறாரு? யோ, இந்த ஆள் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்து இன்னைக்கே ஊருக்கு அனுப்பு. என்ன செஞ்சிருப்ப? ஒரே அறையில் கடவாப்பல்ல பேத்திருப்ப. நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டேன், என் கடவாப்பல்ல ஏன் பேக்கல? சும்மா பண்ணி உண்மையை சொல்லு. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? வெட்டு ஒண்ணு துண்டு பதில் வேணும். இல்ல நான் போறேன். என்னையா இது? என்ன சிக்கல மாட்டிருக்கிய? நீ என்ன மந்திரம் போட்டியோ? இப்படி மைவிச்சு ஊரெல்லாம் வாயாடின்னு பேரெடுத்தனா? உன்கிட்ட இந்த விஷயத்த பேச முடியாம தவிக்கிறேன்யா. மொட்டழகு ரெண்டு கண்ணு போறாரு அம்மா, முத்து முத்து பல்லழகு மூடி வச்ச முன்னழகு தந்த பசி தீராது சும்மா. பொட்டு வச்ச கட்டழகு கட்டி வச்ச மொட்டழகு ரெண்டு கண்ணு போறாது அம்மா, முத்து முத்து பல்லழகு மூடி வச்ச முன்னழகு தந்த பசி தீராது சும்மா. பொன்னா இல்லை பூவா கண்ணா வேறெடுத்து வந்த முகம் இந்த முகம்.
மஞ்சளுக்கு வேறெடுத்து வந்த முகம் இந்த முகம், மாமலையில் புவெடுத்து வந்த மனம் இந்த மனம், உன் பட்டு வண்ண கண்ணம் ரெண்டும் இன்னதடி, மண் தொட்டு கொண்ட கூந்தல் என்னை பின்னிடடி, உன் பத்து வீரல் முத்தமிட சொல்லுதடி, என் அத்தை மகள் யாரும் எனக்கு இல்லையடி. பொன்னா இல்லை பூவா, கண்ணா கண்டது போதேகமெல்லாம் ஆடுதடி, நீ வெட்டி வெட்டி பேசுவது சொர்க்கமடி, கைதட்டி விட்டு ஓடுவது வெட்கமடி, உன் சின்ன சின்ன பொன்னிரலில் மச்சமடி, நான் எண்ண எண்ண எண்ணம் மட்டும் மிச்சமடி. பொன்னா இல்லை பூவா, கண்ணா நீரத்தி தட்டி செல்லுகின்ற பச்சை கிளி, என் தங்க கையில் துள்ளி வீழும் இச்சை கிளி, என் உள்ளமெல்லாம் கள்ளத்தனம் பொங்குதடி, அந்த வெள்ளத்திலும் பிள்ளை குணம் சொன்னடி. அடி வாயாடி பொன்னா இல்லை பூவா, கண்ணா கழகு கட்டி வச்ச முட்டழகு, ரெண்டு கண்ணு போறாரு அம்மா, முத்து முத்து பல்லழகு, மூடி வச்ச முன்னழகு, தந்த பசி தீராது சும்மா. பொன்னா இல்லை பூவா, கண்ணா அந்த வயக்காட்ட பாத்தியா, இது என்ன ஆச்சு? உன்கிட்ட எதை விட்டாலும் ஒண்ணும் சரியில்லை. சிரிச்சியா? காலங்காத்தால எந்த கழுதிங்க சிரிக்கும்? எந்த கழுதியோ சிரிச்ச மாதிரி கேட்டுச்சு, வா வா. வாசல்ல செருப்பு கணக்கு எடுத்துக்க எடுத்துக்கிட்டு செருப்ப கொண்டு போய் பீரோல பீரோல பட்டு வேட்டி இருக்கு, அதை வெளியில எடுத்து போடு. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க? எதை எங்க வைக்கிறதுங்க முறை கிடையாத? முறை தலையெல்லாம் உனக்கு புரியுதா? இப்ப நான் கேட்கறேன், இப்ப யார் நம்ம வீட்டு வேலைக்காரு? வாசப்படியில் இருக்க வேண்டிய செருப்பு. நீ யாரு? உங்க புள்ள பீரோல இருக்க வேண்டிய பட்டு வேட்டி, இதெல்லாம் அங்கங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதா? என்னப்பா சந்தேகம்? அது அது இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கு. அப்ப இருப்பில எவ்வளவுதான் விலையுயர்ந்த பட்டு வேட்டியை கட்டியிருந்தாலும் காலில் ஒரு அழகான செருப்பு போட்டாதான் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க கேவலமா நினைக்கிறீங்களே, செருப்பு அதுவும் ஒரு உபயோகம் தான், அதுவும் ஒரு அலங்காரம் தான். அறிவுட்டவனே, அதுக்காக காலில் போட வேண்டிய செருப்பை பீரோல வச்சு பூட்டுவாங்களா? பீரோல என்னப்பா, தலையறையே தூக்கி வச்சுட்டு ஆடி இருக்காங்க. அப்பா நீங்க ராமாயணம் கேட்டிருக்கீங்க, அதுல ராமனுடைய செருப்புக்கு பரதம் தலையிலேயே இடம் கொடுத்தான். அது அயோத்தி மக்கள் சிம்மாசனத்துல வச்சு பூஜையே செஞ்சாங்க. இப்ப புரியுத? ஒரு பொருளை உயர்வா மதிக்கிறதும் இழிவா நினைக்கிறதும் அவங்க அவங்க மனப்பக்குவத்தை பொறுத்து. படையா, ராமனோட செருப்புக்கு ஒரு சரித்திரமே இருக்கா? இவ யாரு, எந்த ஊரு, இவருக்கு அப்பா அம்மா யாரு? இதுக்கு முன்னால இவ எவாவனோட சுத்திக்கிட்டு தான் தெரியுமா? என்னைய சொன்ன வேலைக்காரன் நான் ஏன்னு சொன்னேன்,
வாசல்ல கிடக்கிற செருப்புன்னு சொன்ன, அதுக்கும் பொறுத்துக்கிட்ட. ஆனா இன்னொரு தடவை என்ன நடத்த கட்டவன் சொன்ன, நாக்கு இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். ஆயிரம் தடவை சொல்லுவேன், நீ நல்ல குடும்பத்துல வளர்ந்து நல்லபடியா வளர்ந்துருந்தீன்னா என் குடும்பத்துக்கே துரோகம் நடத்திருப்பியா? என் பையன் பணக்கார வீட்டு பிள்ளைங்கிறதுக்காக அவனை மயக்கி என் குடும்பத்தை சந்தியில நிறுத்த பாக்குற. நீ இப்படி அல்பத்தனமா பேசுவேன்னு ஆரம்பத்திலேயே உன் புள்ளுகிட்ட சொன்னியா? கேட்டுக்க, நீ சொன்ன மாதிரி நான் செருப்பு தான். ஆனா செருப்பு என்னைக்குமே காலை தேடிட்டு போனது இல்ல, காலுதான் செருப்பை தேடி வந்திருக்கு. என்ன தேடிட்டு வந்தது உன் புள்ளதான், நான் ஒண்ணும் இல்ல. உண்டா இல்லையான்னு கேட்டுக்க. அவன் என்ன கேக்குறது? அவன் பணக்கார வீட்டு பையன், வசதியோட வளர்ந்தவன், அவனே ஆசைப்பட்டாலும் நீ யோசிக்க தெரிஞ்சு விளைக்க வேண்டியதானே. நல்லா இருக்கிய அவன் நியாயம், பணக்காரனா பிறந்தா என்ன வேணாலும் செய்யலாம், யாரு மேல வேணாலும் ஆசைப்படலாம். ஏயா பிறந்துட்டா நின்னா தப்பு, நினைச்சா குத்தம், பார்த்தா பாவம், பழகினா தோஷமா? நான் தெரியாம தான் கேக்குறேன், எங்க தலையில மட்டும் கடவுளை என்ன கடப்பாறையால அழிஞ்சிருக்கான். நீ என்ன சொன்னாலும் சரி, ஒரு வேலைக்காரிய நான் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். ஏ ராஜா, நீ படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி என்ன ஏமாத்து, அத கூட நான் மன்னிச்சுட்டேன். ஏன், இந்த வருஷம் பெயில் ஆகலாம், அடுத்த வருஷம் பாஸ் ஆகலாம், ஆனா இந்த தவற பண்ண ஆயுள் பூரா நீ அவசப்படுவேன். நல்லா யோஜனை பண்ணி பாரு. ஆமாப்பா ராஜா, கல்யாணங்கிறது உன்னோட முடிஞ்சு போற பிரச்சனை இல்ல, வழிவழியா வந்த நம்ம குலப்பெருமையெல்லாம் வரப்போற மருமகளை பொறுத்து தான் சிறப்படையணும். இந்த ஒரு விஷயத்துல அப்பாவுடைய பேச்சு மீறி நடந்துடாதப்பா. நீங்க சொல்றது ஒரு வகையில தெரியுமா? ஒரு வேலைக்காரி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நம்ம குடும்ப பெருமை குறைஞ்சுதான் போயிடும். அப்பா, முதல்ல பொண்ணியோட கணக்கத்தை தருப்புக்கு. ராஜா, நிஜமாதான் சொல்றேன், என் நெஞ்ச திடப்பட்டு சொல்றேன், முதல்ல பொன்னியோட கணக்கு தீர்த்து அனுப்பு. இப்பதான் நீ என் மகன், வெளியிட. என்னையா இது? என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே, என்ன துள்ள துடிக்க கொண்டுட்டியே, என் ஆசை பாசம் வாழ்வு எல்லாத்தையும் காலடியில் அர்ப்பணிச்சனே, கடைசியில என்ன தலைகுனிய வச்சுட்டியே. இத பாரு பொண்ணி, இதெல்லாம் இங்க வேண்டாம், முதல்ல சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே போ. டேய் சுப்பையா, இந்த போட்டிய கொண்டா போற இடத்துலயாவது ஒழுங்காயிரு. நீ ரொம்ப பிரமாதமான காரியம் செஞ்சியா. நல்ல நில பொண்ணி, தொலைஞ்சா. இனிமே பொண்ணி இந்த வீட்டுக்கு வேலைக்காரி இல்ல, அப்படித்தானே? முகத்திலே முழிக்கப்படாது. நீங்களும் அவளுக்கு முதலாளி இல்ல. இல்லவே இல்ல. அம்மா, இனிமே பொண்ணுக்கு நமக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. ஆமாண்டா. அப்பா கொஞ்சம் அப்பா, நீங்க ரெண்டு பேரும் வேலைக்காரிய கட்டிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, நானும் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டேன். இப்ப இவன் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நான் இவளை காதலிக்கிறேன், கல்யாணம் செய்து போறேன். இவ இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல, உங்க வேலைக்காரியத்தான் நீங்க கணக்கு தீர்த்து அனுப்பிச்சிட்டீங்களே, இப்ப இவ வேற. விளையாடுறியா? நான் வேப்பண்ண பாட்டில்ன்றேன், நீ லேபிளை கிழிச்சிட்டு தேன் பாட்டிலுங்கிறேன். இல்லப்பா, இது அசல் தேன் தான். உங்களை போல முதலாளிங்க இடையில ஒட்டின லேபிள் தான் வேலைக்காரிங்கிற பட்டம். அப்பா வாழ்ந்தா நான் இவ கூட தான் வாழ். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் பொன்னிய மனசார காதலிக்கிறேன், அவளை என்னால மறக்கவே முடியாது. இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்கப்படாது, ஒட்டி எடுத்துக்கிட்டு அவரோட போயிச்சு. நானும் கூட வரேன். இனிமே இந்த ஊர் பக்கமே நீ தலை காட்ட கூடாது. ஏழையா பிறந்த பாவத்துக்காக என்ன அவமானப்படுத்தி என் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டேன்ல,
பரவாயில்லையா, நான் ஒருத்தருக்கும் ஒருத்திக்கும் பிறந்தது உண்மையா இருந்தா இதே வீட்டுக்கு மருமகளா வர பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுப்பாயா? ஒரு நாள் நீ மருமகளே மருமகளேன்னு கதற போற காரணம் வரியா? வரும். என்னடா இது, ஒரு பதிலையும் காணோம், பகல்லயே தூங்குறானுங்களா? யோ, யாரு அந்த வீட்டுல? நீயா? சுத்த நன்னி கிட்டாளியா நீ? நான் உங்க சர்டிபிகேட்ட வாங்கி கொடுக்க எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன், அதையெல்லாம் மறந்து உன் வீட்டு வாசல வந்து நிக்கிற நீ என்னடா வாழ் கூட சொல்லாம நிக்கிறிய? இது வந்து பொன்னி, இது கொஞ்சம் டீசன்ட் ஏரியா, இந்த மாதிரி கத்தி பேசினா யாராவது ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. உள்ள வந்து பேசுறேன. இல்லையா வர? அதையாவது மெதுவா சொல்லக்கூடாதா? நடந்து நடந்து உன் வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் பாதி சீவம் போச்சு. ஆமா பொன்னி, நீ எப்ப பட்டணத்துக்கு வந்த, எங்க தங்கி இருக்க, என்ன வேலை பாக்குற, என்ன என்னையா நீ பாட்டுல அடுக்கிட்டு போற? பட்டிக்காட்டுல இருந்தா என்ன, பட்டணத்துல இருந்தா என்ன, கைய ஊனி கர்ணம் போடவையா நானு? ஆமா பொன்னி, அந்த தானா கோனா விட்டு விட்டு நீ வந்தா கேக்குற? பேச விட மாட்டேன். எல்லாம் உன் செய்த செஞ்ச வேலை. ஆமா, இந்த ராஜா என்ன உன்னையும் காதலிச்சுட்டானா? ஏய்யா, என்ன காதலிக்க கூடாதா? காதலிச்ச என்ன குடையா? பொண்ணா பிறந்த என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு வில்லங்க வரத்தான் செய்யும். அந்த விவரங்கிட்ட மனசுக்கு ஒரு கடுதாசி எழுதணும். ஏய்யா, மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்க, போய் கடுதாசி பேன எடுத்துட்டு வா. இல்ல, விவரங்கிட்ட மனுஷனுக்குன்னு விலாசம் எழுதினா இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்லயும் கொண்டு போய் இந்த லெட்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். போயா, இங்கேதான் இருக்கு. எழுது. இன்னார் மாவன் இன்னாருக்கு, இன்னார் மாவன் இன்னாரு எழுதி கொண்டது. இந்த மாதிரி இன்னார் மாமா இன்னாருக்கு, இன்னார் மாமா இன்னாருன்னு நான் அன்னார் மாமா அன்னாருக்கு, அது புரியுமா? ஆமா, நீ என்ன லெட்டர் கொடுக்குறியா இல்ல கல்யாண பத்திரிக்கை மேட்டர் கொடுக்குறியா? சும்மாரியா, எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த ஆளை பார்க்காம என்னமோ மாதிரி இருக்கு. யோ, உன்னை பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு எழுத்து சேர்த்துக்கையா. யோ, நெசன் தானா? இல்ல நான் கலா காட்டுறேனா? இப்பதான் நான் உனக்கு கடுதா செய்யறது சொன்னேன், அதுக்குள்ள வந்து நிக்கிறியே. நூறு ஆயிச்சு அவனுக்கு. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது. சும்மாரியா, உக்கறியா உக்கறியா. என்னையா மெலிஞ்சு போயிருக்க, மூஞ்செல்லாம் கருத்து போயிருக்கு. ஏயா, உங்க அப்பா உனக்கு சோறு தண்ணி கொடுக்கலையா? கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு, என்னையா நடந்துச்சு? அதை ஏன் கேக்குற பொண்ணி? நீ ஊரை விட்டு போனதும் எங்க அப்பா என்ன ரூம்ல அடைச்சு வச்சு உன்னை மறந்துடும்படி எவ்வளவு வற்புறுத்தினாரு. நான் தான் முடியவே முடியாதுன்னு. கடைசியா உங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டியாக்கா? வேற வழி இல்லடா, அவரும் வேண்டாம் அந்த உறவும் வேண்டாம்னு உதறி தள்ளி ஓடியாந்துட்டேன். நல்லா இல்லையா? நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்த? இது என்னம்மா கேள்வி? உன்னை விட்டுட்டு இனிமே என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். பொண்ணு ஒண்ணு தெரிஞ்சுக்க, நம்மள மாதிரி பொம்பளைங்க ஏமாந்து போறது என்னடா, பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு. அதான்டா, நாளைக்கே எனக்கும் பொண்ணிக்கும் கல்யாணம். ஒரு கோயில போய் பொண்ணிக்கு நான் தாலி கட்டுவேன், இல்ல கோயிலுக்கு தாலி கட்டுவே. அடிச்சு, இருக்கவே இருக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ். ஏயா, கல்யாணம்னா காயலங்கடை யாவாரம் நினைச்சியா? இல்ல பண்ணி, முதல்ல நமக்கு கல்யாணம் நடந்து ஆகணும். சரியா, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னையா பண்ணுவேன்? ஏன் முடிக்கிற, என்ன பண்ணுவ சொல்லு. மிஞ்சி மிஞ்சி போனா அஞ்சாறு வருஷத்துல நாலஞ்சு பிள்ளைங்களை கொடுப்ப. ஒன்ன சமக்கிறது பத்தாதுன்னு அதுங்களை இழுத்துக்கிட்டு லோ 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 லோன்னு அலைய வேண்டியதுதான். இதுதானே ஐயா கண்டபல? வெரி குட், கேட்டியே ஒரு கேள்வி. குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி மாதிரி. இதோ பார் பண்ணி, உன்னை கட்டன் ரைட்டா கேக்குறேன். என்ன கல்யாணம் செய்ததுல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பத்தை விடியா, அது வேற விஷயம். ஆன மேல ஏறி வானத்தை தொடணும் கூட தான் ஆசை இருக்கு. அதுக்கெல்லாம் நிலைமை ஒத்து வர வேண்டாம். நான் உன்னை கண்ணாலம் கட்டிக்கிட்டா வேலை பாக்குறது யாரு, சோறு போடுறது யாரு, இந்த வீட்டுல குப்பை கொட்டுறது யாரு, இதுக்கெல்லாம் முதல்ல ஒரு வழியை சொல்ல. சந்தேகமே வேண்டாம், உன்னை கல்யாணம் பண்ணா எப்பாடுபட்டாவது நிச்சயமா காப்பாத்துவேன். என்ன காப்பாத்த போற கேளு. அந்த தமாஷ, இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்ட ஆயப்பனையே ஆடி காத்துல பறக்க விட்டுட்டு வந்துட்ட, நேத்து வந்த என்ன நீ காப்பாத்த போற? யோ, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. போட்ட சட்டையில அழுக்குப்படாமையே காலம் தள்ளுற ஆளியா நீ? பாரு, உன்னால சுயமா உன் கால நிக்க முடியாது. பேசாம ஊர் போய் சேரு. என்ன அவ்வளவு கேவலமா பேசாத, நான் படிச்சவன். பிழிச்ச, ஒழுங்கா பாஸ் பண்ண துப்பு இல்ல, ஊரான் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து நின்ன. நீ படிச்ச படிப்பும் வாழ்ந்த பவசும் தெரியாது. சரி சரி, எதுக்கா வெட்டி பேச்சு? நான் கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணா என்ன நீ கல்யாணம் கட்டிக்கிறியா? அப்படி வாயா வைக்கிற, இதுதான் ஆம்பளைக்காரது. நீ படிச்சு பாஸ் பண்ணி காட்டு, உன் காலில் இருக்கிற தூசியை நான் குங்குமமா வச்சுக்கிறேன்.
இல்ல. ஏ சின்னராஜா, நீதான் சாட்சி. இந்த ஆள் படிக்கலன்னா என்ன மறந்துட வேண்டியதான். சபாஷ் பொன்னி, இதுதான் அவனுக்கு சரியான பரீட்சை. அவன் பாஸ் பண்ணா தாலி, இல்லன்னா ஆள் காலி. நான் இன்னைக்கே டியூட்டோர் காலேஜ்ல சேர்ந்து செப்டம்பர் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி காட்டுறேன்டா. நான் நினைச்ச மாதிரியே செய்துட்டேயா. அந்த ஆளுக்கு எப்படியாவது ரோஷத்தை தூண்டி விட்டு படிக்க வச்சுன்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துடும் போல இருக்கு. எல்லாம் சரிதான் பண்ணி. படிக்கிறதுக்கு பணம் வேணுமே. இப்ப எனக்கும் ஒரு வேலையும் கிடைக்கல. அவனுக்கு உதவக்கூடிய நிலைமையில நான் இல்ல. பணத்துக்கு என்ன வழி? பணம் தானே வேணும். இருவர நான் வீட்டு வேலை செஞ்சு சிறுக சிறுக சேர்த்தப்படும். இதை நான் கொடுத்தேன்னு சொல்லிடாத. உன் சேந்தனுக்கு உதவி பண்ற மாதிரி நீயே கொடுத்துரு. நம்ப மாட்டோம். நான் போய் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன். நான் நம்புவானா பொன்னி? இதெல்லாம் ஏன்? இந்த பணத்தை நீயா உன் கையால் அவங்க கிட்ட கொடுத்தேன். நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோ யோ, ஆயிருந்தா இருந்தாலும் அந்த ஆளு ஒரு ஆம்பளையா. அதுலயும் பணக்கார குடும்பத்துல 10 பேர் அதிகாரம் பண்ணியே வாழ்ந்தவர். என்ன இருந்தாலும் நான் 10 தேக்கிறவ தானே. எங்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறதுன்னா கேவலமா தான் இருக்கும். அதோட பொம்பளை வழக்குல வாழறோங்கிற நினைப்பு வந்துட்டா படிப்பே கெட்டு போயிடுயா. உன் குணம் யாருக்குமே வராது பொன்னி. சரிதான்யா, முதல்ல இதை எடுத்துட்டு போய் நடக்க வேண்டியதை பாரு. இன்னும் பணம் வேணா கேளு, எப்படியாவது உழைச்சு கொடுக்குறேன். எந்த காலத்திலயும் இந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரியவே கூடாது. நான் சொல்ல மாட்டேன் பொன்னி. உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னையா? நீ தப்பா நினைக்க கூடாது. கேளியா, இதுல ஒரே 1 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துருவேன். இன்னும் 10 ரூபாய் சேர்த்து குடியா? எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னை பார்க்கும் போது ஏதோ சேர்த்து கொடுக்கணும்னு தோணுது. எனக்கு என்னமா, உன்னை பார்க்கும் போது கை நீட்டி பணமே வாங்க கூடாதுன்னு தோணுது. எதுத்தா பேசுற கேஷர்? அந்த பொண்ணுக்கு சம்பளத்தை நிறுத்துவியா? முதலாளி வர்றாரு. சரி சரி, குடுத்துரு குடுத்துரு. கும்பிடுறேயா பொன்னி? நீ இங்க இருக்கிற? ஆமையா, வீடுகளை வேலை செஞ்சே அழுத்து போச்சு. அப்புறம் உங்க தங்கச்சி வீட்டுக்கு வேலைக்கு போனேன்னா அங்கேயும் தகராறுதான். சரி, இனிமே இந்த ஆம்பளை பசங்க இருக்கிடமே சரிப்பட்டு வராதுன்னு நேரா இங்க வந்தேன். இங்க என்னடானா, உங்க மேனேஜர் 10 ரூபாய் சேர்த்தே கொடுக்கறாரு. எப்படி வாங்கலாமா? இல்ல சார், கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்களேன்னு என்கரேஜ் பண்ண நினைச்சேன். அவ்வளவுதான். பாத்துறதுக்கு பொன்னி பொல்லாதவ. நானா பொல்லாதவ? அங்க சொல்லுங்க. என் மேனேஜர் பத்தி எனக்கு தெரியாது. 10 வருஷமா என்கிட்ட வேலை. ஹரிச்சந்திரன் நம்பர் 2. பி கேர்ஃபுல். அப்பா அப்பா, சம்பளத்தை குடியா? அதே
என்னையா செஞ்ச? ஒண்ணுல தூக்கம் வரல, தண்ணி தாகம் எடுத்துச்சு, வந்து இந்த மண் பூஜா கீழே விழுந்து மனத்தனமா எல்லாத்தையும் உடைச்சிடுச்சு. வேற ஒண்ணு இல்ல, தப்பா நினைக்காத, வந்து போய் அவன் காலு கையெல்லாம் உதறது. உட்கார். உட்காந்துட்டேன். இப்படி எது தாப்புல வந்து உட்காரியா? இல்ல பொண்ணி, அது வந்து வாயா, நான் என்ன தூக்கி மொழிட போறேன். வா 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 வா, உட்கார். எது தாப்புல வந்து உட்காரியா? இத பாரு, உனக்கு மட்டும்தான் தூக்கம் வரலன்னு நினைக்கிறியா? எனக்கும் தான் தூக்கம் வரல. ஆமையா, இப்ப உனக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல. ஆக மொத்தம் இந்த கோளாருக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் விளாவரியா பேசுவோமா? பேசுவோம், பேசுவோமே. நான் வேலை பாக்குறேன் பாரு, கம்பெனி. ஆமா, அதுக்கு பக்கத்துல வேலி இல்லாத ஒரு காளிமணி. வேலி இல்லாத காளிமணியா? ஆமா, அதுக்கு சொந்தக்காரனே இல்லையா? இருக்கா. இன்னைக்கு அவனை எங்க முதலாளி கூப்பிட்டு, யோ, உன் காளி மணியை நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன விலை சொல்றேன்னு கேட்டாரு. என்ன விலை கேட்டான்? அப்படி இப்படி பேரம் பேசி 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து பத்திரம் பதியறது முடிவு பண்ணி 1,000 ரூபாய் முன்பணமும் கொடுத்தாச்சு. அப்புறம் இன்னைக்கு காலையில எங்க முதலாளி என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? அந்த இடத்துல கடைக்கால் போட ஆரம்பிச்சாரு. அந்த சமயம் பார்த்து மனைக்கு சொந்தக்காரன் முழிச்சுக்கிட்டான். யாரு முழிச்சதே? மனைக்கு சொந்தக்காரன். அதுதான் பாய், பத்திரம் பதியாம என் மனுக்குள்ள எப்படி நுழையலான்னு சொந்தக்கார கத்த, நான் தான் முன்பணம் கொடுத்துட்டேனேன்னு முதலாளி கத்த, ஒரே ரகல. ஏயா, நான் கேக்குறேன், நியாயம் யாரு பக்கம் இருக்கு? இதுல என்ன பண்ணி சந்தேகம்? 1,000 தான் அட்வான்ஸ் கொடுத்திருந்தாலும் முறப்படி பத்திரம் பதிய வேண்டாமா? முதலாளி சுத்த முட்டாள். ஏயா, நீ மட்டும் என்ன புத்திசாலியா? என்ன பண்ணி இது திடீர்னு? யோ, நான் வேலி இல்லாத காளிமணி தாயா, நீ முன்பணம் கொடுத்த முதலாளி தாயா. ஆனா ஒண்ண மட்டும் மறந்துட்டீங்க, இன்னும் நமக்குள்ள பத்திரம் பதிவாகலையே. நான் இன்னும் காவல்ல இருக்க வேண்டிய கோவில் பூதானே. நீ நாணயமான ஆம்பளையா நடந்துக்குவேங்கிற நம்பிக்கையில உன்னை நம்பி நான் இதே கூடத்துல பாய போட்டு படுத்தனே. இல்ல பொன்னி, உணர்ச்சி வேகத்துல நான் தப்பா நடந்துட்டேன், தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாத. இல்லையா, இனிமே நான் உன்னை நம்பி இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் போறேன். பொன்னி பொன்னி பொன்னி, வேண்டாம் பொன்னி, தயவு செஞ்சு நீ போயிடாத. நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது பாரு, கடவுள் சத்தியமா சொல்றேன், உன் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் எனக்கு இந்த நினைப்பே வராது. சத்தியமா? சத்தியமா. சரி, பேசாம போய் படு. நாளைக்கு புதுசா ஒரு மண் பூஜை வாங்கி வைக்கிறேன், அதையும் வந்து உடைச்சிட்டாரு. இந்தாடா இந்த தண்ணிய குடிச்சிட்டு படுத்துக்க, இதையும் கீழே போட்டு உடைச்சிடாது. என்ன ஏண்டா அப்படி அசடு வழியுது மோகம்? உன் மண்டை தாண்டா சரியான காலி மன. புதுசா இருக்கு? ஆமா, புதுசுதாங்க. பேரு அமுதம், வேலைக்கு சேர்ந்து 10 நாள் தான் ஆகுது. என் கண்ணுல இத்தனை நாளா படவே இல்லையே. பட வச்சுட்டா போகுது. எதுக்கும் சம்மதமான கேட்டு சொல்லு. அமுதம், கொஞ்சம் இன்னைக்கு யோகா எடுத்து மேனேஜரியா கண்ணு ஒன்னு விழுந்துருக்கு. ஐயா பயப்படாதே, ஒரே வருஷத்துல காரு, பங்களா, வீடு, வாசல், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் ஏழை பொண்ணுதான், ஆனா எனக்கு மானம் இருக்கு. மனத்தனமா பேசாத, மான ரோசத்தை எல்லாம் பார்த்தா கஞ்சி முடிக்க வேண்டாம். சார், அவர்கிட்ட வேணா வளவளவு பேச்சு. ஒண்ணு இல்ல சார், பச்சை கிளி பயப்படுது, பயனா கணக்கிட்டு தடுத்து பயப்படாததா பார்த்து பேசுக்க. அவனுக்கு என்ன தெரியும் பாரு, சும்மா இருடி, இருந்தா உள்ள குழப்பில் போயிடும். அதுக்காக இந்த அக்கிரமத்தை எப்படி பொறுத்துக்கிறது? தெரியாம மூஞ்சியும் முகரையும் கிருதாவும். அவ கழுத்த பிடிச்சு வெளியே கண்டா. வந்துட்டாளுகளே, இனிமே என்ன படிக்க விட மாட்டாளுகளே. என்ன ஒதுங்கிட்டேன்.
லைஃப் என்ஜாய் பண்ணனே நீங்க தானே எங்களுக்கு சொன்னீங்க. அப்புறம் என்ன? படிக்க விட போறீங்களா இல்லையா? என்ன பெரிய படிப்பு? நீங்க மட்டுமா ஃபெயில்? நான் கூட தான் ஃபெயில். I also fail. I also fail. We all fail. So be happy. வேணுண்டி உங்களுக்கு நல்லா வேணும். உதச்ச கட்டவங்களா எழுதுங்க எழுதுங்க. ஏம்மா சரியா கட்டிருக்க? இது எந்த நேரத்துல அமுழ்ந்து விழுந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ராஜா யார் இவன்? கன்சி ப்ரூ. உஷா இவளை பத்தி விஸ்மரியா அதுங்களை நான் கவனிச்சுக்கிறேன். இந்த பாருமா படிக்கிற ஆம்பளைக்கு தொந்தரவு கொடுத்தா அது ரொம்ப பாவம். பேசாம மரியாதையா ஒழுங்க சீக்கிரமா அந்த இடத்த காலி பண்ணிடுங்க. இல்லைன்னு என்ன பண்ணுவேன்? ஒரே அரை 32 பல்லும் டான்ஸ் ஆகும். டான்ஸ் ஆடுமா? ராஜா ஒரு கன்சி கேள்வி விட்டு என் அவமான படுத்திட்டேல. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். நான் இடியட் ஸ்டூபிட் வாங்கடி பாலம். இந்த நீ கேட்ட புத்தகம். யோ நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ சரியான வைராக்கி சொல்லுதான். சரி பண்ணி நான் படிக்கணும். எனக்கும் அதே பதில் தானே. யோயோ எவ்வளவு ஆசையா நான் உனக்கு பசால தோசை வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? சாப்பிடியா இந்த உட்காரு. என்ன தப்பா நினைக்காத, இந்த பசங்க பண்ண கலாட்டாவில உனக்கு சாக்லேட் கொடுக்கணும் கவனமே இல்லாம போயிடுச்சு. அது எப்படியா இல்லாம போயிடும்? யோ பசுமாடு இருக்கு பாரு, அதை என்னதான் ஒட்ட ஒட்ட கறந்தாலும் கண்ணு குட்டிக்கேன்னு கொஞ்சம் பாலை மறைச்சு வச்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் பாசம். நீ பாஸ் பண்ணதும் ஓட்டமா ஓடியாந்து இந்தா பொன்னி முட்டாய் வாய துறைன்னு சொல்லுவேன்னு எவ்வளவு ஆசையா காத்திருந்தேன் தெரியுமா? என்ன இருந்தாலும் நான் ஊடு பெருக்கிறவ தானே, உனக்கு எங்கேயா என் கவனம் இருக்க போகுது? இல்ல பொண்ணி சந்தோஷத்துல கொஞ்சம் தலையால புரியாம இருந்துட்டேன். ஒரு சின்ன விஷயம், இதை போய் பெருசா எதுனா சின்ன விஷயம்? ராஜா நீ ஊர்ல இருந்து வந்த அப்பல இருந்து நீ சாப்பிடுற சோறு இருக்க பேசாமரியா, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இல்ல பண்ணி இந்த பையனுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் நீ பேசாமே. ராஜா உன் டியூட்டோரியல் காலேஜ் கட்டின பணம், நீ புஸ்தகம் வாங்கின பணம், உனக்கு பரீட்சை கட்டின பணம் எல்லாம் நான் கொடுத்தது இல்லடா, எல்லாமே பொன்னி கொடுத்தது. ராஜா ஆமாண்டா, அம்பாள் எப்பவுமே திரைமறைவில் இருந்து ஆட்டி வைப்பான்னு சொல்லுவேன், அந்த அம்பாளே இந்த பொன்னி தாண்டா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என்ன மன்னிச்சு. சரிதான் முடியா, இதெல்லாம் சகஜம். இல்ல பொண்ணி நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா? இப்பவே போய் ஒரு டின்னரைய சாக்லேட் வாங்கிட்டு வந்து உன் வாய் நிறைய கொட்ட போறேன். என்ன பண்ணி ஏன் சிரிக்கிற? இப்பவும் புத்தி முட்டாய வாங்கத்தான் போகுது பாத்தியா? யோ நீ என்னைக்குமே சின்ன பிள்ளைதாயா, உன்கிட்ட பசு மாட்டை பத்தி தானே கரு சொன்னேன், அது தப்பு. கண்ணுக்குட்டியை பத்தி சொல்லிருக்கணும். என்ன பண்ணிது? மாடு என்ன வேதனையில இருந்தாலும் மடிய முட்டி முட்டி தான் கண்ணுக்குட்டி பால் குடிக்கும், ஏன்னா அதுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அப்படித்தாயா நீயும்? பொண்ணி நீ என் பேர்ல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற, அது புரிஞ்சுட்டா போதையா? சரி புறப்படு. எங்க புறப்படு சொல்றேன். உன்னால சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை, உன்னால செஞ்சு காட்ட முடியாத ஒரு சம்பவத்தை ஒரு பொண்ணு செய்திருக்கியா, அத வந்து பாரியான்னு சொல்லத்தான் உனக்கு தந்தி கொடுத்தேன். என்னென்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. தங்கச்சி பெத்து வளர்த்து பேச கத்து கொடுத்து பெரியவனாக்கி இந்த உலகத்திலேயே ஒரு உயர்ந்த மனிதனா உலவணும்னு நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டீங்களே, உங்க மகன் அவ இன்னைக்கு ஒரு பிஏ பட்டதாரி, அதுலயும் நிறைய மார்க் வாங்கி மாகாணத்திலேயே முதல் மாணவனா பாஸ் பண்ணிருக்கான். இந்த காரியத்தை செய்து முடிச்சது யார் தெரியுமா? என் மகன். மகன்? ஆமா என் மகளே தான். இரு கூப்பிட சொல்றேன். நம்ம ராஜாவை கூப்பிட்டோமா?
என்ன மன்னிச்சிருக்கப்பா, உங்க பேச்சு மீறித்தான் வந்தேன். ஆனா கெட்டு அறையில் இத பாருங்க, என்னுடைய பிஎ சர்டிபிகேட். சந்தேகப்படாது பொன்சாமி, நீதான் சூடு கண்ட போறியாச்சே. ஒரு தடவை ஏமாத்தினா அப்புறம் எப்ப ஏமாத்திட்டா இருக்க போற? அது உண்மையான சர்டிபிகேட் தான். மாப்பிள, இது என்னால நம்பவே முடியலையே. இவனை இந்த நிலைமைக்கு கொண்டாந்த உன் மகளுக்கு நான் காலங்காலமா கடமைப்பட்டிருக்கேன். இனி மக இல்ல, என் மருமக. அவசரப்படாத கோவிந்தாமி, அவசரப்படாத. எனக்கு இவன் ஒருத்தி மட்டும் மக இல்ல, இன்னொரு மகள் இருக்கிறான். என்னென்ன சொல்றீங்க? உங்களுக்கு இன்னொரு மக இருக்காளா? ஆமா, கூப்பிடுற பாரு. ஆமா, நான் தான் வேலைக்காரிய நம்பினா வீதியில தான் நிக்கணும்னு அன்னைக்கு நாக்குல நரம்பில்லாம பேசினிய அதே வேலைக்காரி தான் இன்னைக்கு உன் புள்ளைய படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு பட்டதாரியாக்கி உன் முன்னால கொண்டு வந்து நிறுத்திருக்க. இப்ப என்ன சொல்ற? உன் விருப்பத்தை அவங்க நிறைவேற்றிட்டாங்க, இனிமே அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது உன் கடமை. பாப்பட, உன் பொண்ணுன்னு நினைச்சுதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இவன் எதை நினைச்சு செஞ்சிருக்கான் இப்பதான் புரியுது. வேணும்னா 1000 2000 கொடுக்க சொல்ற, வாங்கிட்டு போச்சு. கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லையா? உன் பணத்துக்கு அவ ஆசைப்பட்டிருந்தா உன்னையே தூக்கி எறிஞ்சிட்டு உன் மக தானா வந்தப்ப அவனை கல்யாணம் செய்துட்டு சட்டப்படி ஒரு மருமகளுக்கு என்னென்ன சேரணுமோ அதை உன்னை கோர்ட்ல நிக்க வச்சு வாங்கியிருக்க முடியும். நான் கூட கேட்டேன், ஏமா நீ அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஐயா, என்னால பெத்தவங்க ஒரு பிள்ளை இழந்துட்டாங்கன்ற பழிக்கு நான் ஆளாக விரும்பலேன்னு சொன்னான். அப்பத்தாய் அவளை என் மகளாக்கிக்கிட்டேன். நீ ஒரு விவசாய கட்டவன், எவ்வளவு வேணாலும் மகளா ஏத்துக்குவேன். அவளை எல்லாம் நான் மருமகளா ஏத்துக்கணுமா? ஏன் ஏத்துக்கிட்டா என்ன? நான் ஊர்லயே பெரிய மிராசுதா. இவ என் வீட்டுல 10 தேய்ச்சு கிடந்த வேலைக்காரி. சும்மா ஏன் வேலைக்காரி வேலைக்காரி கிடந்த அனத்துல மனுஷ பிறவியில உயர்வு தாழ்வுன்ற பேதமே கிடையாது. சபாயா, இவ எப்பேற்பட்டவளா இருந்தாலும் சரி, நான் மருமகளா ஏத்துக்க தயாரா இல்லை. யோ, நான் போயிட்டு வரேன். உங்க அப்பா பாக்குற பொண்ணையே கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கியா பொண்ணி? ஆமா ஐயா, சளியை மீறி வாழாடுறது நல்லா இருக்காது. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பியா. நான் வரேன்யா. எனக்கும் மறக்காம ஒரு கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா நான் உங்க பழைய வேலைக்காரி இல்லையா? அந்த கல்யாணத்துல எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுங்க, கை நிறைய இனாம் கொடுங்க, வயிறார ஒருவேளை சோறு போடுங்க, அது போதும். நல்ல பொண்ணு பாருங்க, உங்க பேச்ச மீறி இது வரைக்கும் நான் ஏதாவது பேசிருக்கேனா? இப்ப முதல்ல கடைசியமா பேசுறேன். பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு மருமக. என்ன சொல்ல? அதுதான் ஆண்டவன் போட்டு முடிச்சு. எல்லாருக்கும் சரின்னு படுறது உனக்கு மாத்திரம் தப்பா படுறது அப்படின்னே இல்லப்பா. நீங்க எல்லாரும் நல்லவங்க, நான் ஒருத்தன் தான் கட்டாரு. எனக்கே அந்த பழி. சரி, கல்யாணம் நடக்கு. வரவேற்காம தலையில கை வச்சு என்ன? பெரிய ஜப்பல்பூர் மகாராணி விட்ட பொண்ணு எடுத்துக்கிட்ட சீரு சனத்தி எல்லாம் லாரி லாரியா வந்து இறங்கிட்டு இருக்கு. வயிற்றுல சிரிக்க போறாங்க. ஆமா, இனிமேல சிரிக்க போறான். என் பொழப்பு தான் எப்பவோ சிரிச்சு போச்ச. போ, தாலியை கட்ட சொல்லி காரியத்தை முடி. ஐயருக்கு வேற அவசரம் அனுப்பி வை, இல்லைன்னா அவர் தாலி கிட போறாரு. போகாமி ராஜலட்சுமி, போய் பொண்ணை குட்டி அந்த பந்தல உட்காந்து வைங்க. போங்க போங்க. தலையில சுண்ட சிரிச்சா மாதிரி உட்காரியா? சிரிக்கணுமா? நல்லா சரியா? இதுக்கு மேல சிரிச்சா வாய் கிழிஞ்சு போகும். நீ கருமம். என்னடி இது, அதிசய கல்யாணமா இருக்கு. மாப்பிள்ளையோட அப்பா ஏன் இப்படி கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்காரு? வேற ஒண்ணும் இல்லடி, அவங்க வீட்டு வேலைக்காரிதான் கல்யாண பொண்ணு. பாவம், வருத்தம் இருக்காதா? ஓஹோ, அதான் இப்படி வந்தவங்க கூட கௌரிக்காம இருக்காங்களோ. பாரு, வீடு இருக்கிற லட்சணத்தை, ஒரே குப்பையும் கூலமுமா. கல்யாண வீடு மாதிரியா இருக்கு, கன்றாவி வீடு மாதிரி. ஏண்டி வீட்டுல குப்பை கிடந்த கூட்டி தள்ளதை விட்டுட்டு வாய் அடிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் பொம்பளைங்க தானே, விளங்குறீ அந்த பக்கம். ஐயோ,
அள்ளி முடிச்சு கொண்ட போட்டுக்கிற ஆம்பள நாகரிகத்தை பத்தி நீ பேசுறியா? ஐயோ சோபசுந்தரம், என் நிலவைய பாத்தியா ஐயா? கொஞ்ச நான் ஏமாந்தா தலையில தட போட்டு பூவே சுத்திடுவா போல் சொல்லி வை. பொண்ணு, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. பின் என்னையா, தெருவில போறதெல்லாம் விட்டு எனக்கு புத்தி சொல்ல சொன்னா கோபம் வராதா? அவர் ஒண்ணும் தெரியாம சொல்லல, தெரிஞ்சுதான் சொல்றாரு. என்ன இருந்தாலும் நான் படிச்சவ, ஏதோ உனக்கு யோகா அடிச்சது, குப்பை வெட்டல கிடந்த கல்லு கோபுர உச்சிக்கு போயிடுச்சு, என்னமோ அதை வச்சுக்கிட்டு பெருசா அலட்டிக்கிறிய. இந்த பாருமா, நான் குப்பை மேட்டில கிடந்த கல்லுதான், இல்லன்னு சொல்லல. ஆனா இது கல்லுதாங்கிறத நீ எந்த காலத்திலயும் மறந்துடாத. ஓங்கி முட்டின ஓமண்டுதான் உடையும். ஜாக்கிரதையா போய். நீ பேசுறது பழகிறது எதுவுமே சரியில்லை. வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி விரட்டி விரட்டி அடிக்கிறது பண்பாடு இல்ல. அவகிட்ட மன்னிப்பு கேட்டு. இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்கறது அவசியம்னு நீ நினைக்கிறியா? டெஃபினட்டா நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். சரி அம்மா தாயே, நான் பேசுறதெல்லாம் தப்புதான், மன்னிச்சுக்க. இது போதுமாயா இல்ல அவ காலையே பிடிக்கணுமா? நோ நோ நோ, இது போதும். தேங்க்யூ மிஸ்டர் ராஜா. இன்னைக்கு பார்ட்டிக்கு நீங்க ரெண்டு பேரும் வரணும். மிஸ் பண்ணாம வந்துருங்க. வரேன் வரேன் ராஜா. ஏது அலங்காரம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஆனா நீ டிவி சிங்காரிச்சுட்டு புறப்படுறதுக்குள்ள அங்க டின்னரே முடிஞ்சு போயிடும் நினைக்கிறேன். நல்லா பார்த்து சொல்லியா, இப்ப நான் எப்படியா இருக்கேன் சொன்னா கோச்சுக்க மாட்டேன். நீ போட்டிருக்கிற டிரெஸ் நகை, புடவக்கடை பொம்மை மாதிரி நிக்கிற ஸ்டைலு, பாக்குற பார்வை, இதெல்லாம் பாக்குற போது பரம்பரை பணக்காரி மாதிரியே இருக்கேன். உண்மைதான் பண்ணி, அசல் கோடீஸ்வரி மாதிரி இருக்கேன். ஆனா என்னையான நீ வாய திறந்து செங்காங்கரை பாஷையில வாயா போயான்னு பேச ஆரம்பிச்சுட்ட. கண்ணம்மா பேட்ட ராக்காயி கெட்டா போ, அது ஒண்ணுதான் உங்ககிட்ட உள்ள மெயின் டிஃபெக்ட். நான் என்னையா செய்வேன், அப்படியே பழகிட்டேன். அத உடையா எப்படி விடுறது? நாம போக போறது பெரிய பார்ட்டிக்கு, அங்க எனக்குன்னு சில அந்தஸ்து இருக்கு, அதை காப்பாத்த வேண்டியது உன் பொறுப்பு. உஷா சொன்ன மாதிரி என் மனைவிங்கிற ஸ்தானத்துல அங்க வர்றேன். அங்க வந்து நான் என்னையா செய்யணும்? அம்மா பரதேவத, நீ வேற ஒண்ணு செய்ய வேண்டாம், வாயிட்டு இரு, அது போதும். முதலாளியாக போறாரு, நீ அவசியம் சந்திக்க வேண்டிய ஆட்கள்ல இவரும் அநியாயமா வீட்லயே என் வாயை கட்டிட்டு இந்த அயோக்கியன் இந்த விருந்துக்கு வருவான்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு வாக்கே கொடுத்துருக்க மாட்டேன். எல்லாரும் நம்மையே பாக்குறாங்க, இப்படி முளைக்காத. கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜா. தேங்க்யூ மேடம். கெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜோசப், ஐஏஎஸ் ஆபீசர், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஹலோ, ஹவ் டு யூ டு? ஃபைன். படிஞ்சடு கொடு நினைச்சியா? பல்ல ஒடிச்சிடுவேன். குமாரப்பா, மேனேஜிங் டைரக்டர், கெம்பா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஓ ஸ்வீட் கேர்ல், வெரி நைஸ். ஜாக் மேட் யூ, ஹவ் டு யூ டு? ஹவ் டு யூ டு? எக்ஸ்கியூஸ் மீ, ஷல் வி கோ ஃபார் தி டின்னர்? ஓ எஸ். அது எப்படி முடியும்? முக்கியமான கெஸ்ட் மறந்துட்டு போயிட முடியுமா? இந்த டேய் பூல், என்ன மறந்துட்டு பார்ட்டிக்கு வந்துடுறதா? ஏமா அவன் தான் மறந்தா, நீ இவன் மறக்கணும். இந்த பாரு, கூட பிறக்காத சகோதரன் அடிக்கடி என்ன சொல்லு, எங்கிட்ட கூட பேசக்கூடாதா? இப்ப நீ எங்கிட்ட வாயை திறந்து பேசல, இனிமே ஜென்ம ஜென்மத்துக்கு நமக்குள்ள ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் இருக்கும். அது ஏயா என் கழுத்த இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த ஆளை நீங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. புருஷ பேச்ச மீறலாமா? மீறல என்னாவ கொண்டாட்டியா? மீறணும். இப்ப அங்க என்ன நடந்துச்சு பாத்தல, ஒருத்தி அவன் கைய பிடிச்சா, நீ கொஞ்சம் அசந்த, இன்னொருத்தி கால பிடிப்பா, கண்ணடிப்பா, அப்புறம் நீ பழையபடி வெறும் தகர டப்பாதான். அதுக்காக தான் அந்த பைய கண்டிஷன் போட்டு வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். நம்பாதே ஆம்பளைங்களை, நம்பாதே. என்ன நம்பு? ஆமையா,
நான் ஒரு விளங்காதவன். இது புரியாமத்தான் நான் இங்கே வந்து தடுமாறேன். தடுமாறாத தடுமாறாத. கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வரப்பிரசாதம் என்ன? உன் வாய், அது ஒண்ணுதான். வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும், புரிஞ்சுக்க. அப்ப நான் இங்க பேசலாங்கிறியா? நீ பேச வேண்டிய இடமே இதுதான். பல பயலுங்க பேச முடியாம வெளியில போன இடமும் இதுதான். உன்னை பொறுத்த அளவுல சுருக்கமா சொல்ல போனா உனக்கு கிடைச்சிருக்கிற சட்டசபை இதுதான். வளாசு ஆரம்பம் ஆயிடுச்சு, சட்டசபை ஆரம்பம் ஆயிடுச்சு. யோ, இங்க என்ன உனக்கு பட்டுச்சிங்களோட பேச்சு? வாய பின்னால. பொன்னி, இந்த இடத்துல உன நான் வாய திறக்க கூடாதுன்னு சொல்லல. எல்லாம் எனக்கு தெரியா, என்னை ஏமாத்துல நினைக்கிறியா? ஒழுங்கா மரியாதையா சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம். வா அண்ணே. பழையபடி வேதாளம் முருங்க மரம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல பாரு, முருங்க மரமும் க்ளோஸ், வேதாளமும் க்ளோஸ். மிஸ்டர் ராஜா, என்ன ரெடியா இருக்கு, போலாமா? எஸ் எஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான விருந்து. நம்ம சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ராஜா இருக்காரு. இவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்காரு. எப்படின்னா, இவர் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, நல்லா படிச்சிருக்காரு. இருந்தாலும் தான் வீட்டுல வீட்டிக்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரிய ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் மறந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பெரிய புரட்சி இல்லையா? நீ ஒரு வேலைக்காரிங்கிறத வாயால வேற சொல்லணுமா? நீ தானே என் வாய கலர்ன. சரி சரி, கோழிய முழுங்கி தொலை. Beautiful. You are very charming girl. Yes. Your eyes are very lovely. Yes. Will you dance with me? Yes. Come on. Raja, இன்னொரு அரைல பல்லுகள்ல வந்து போடுறா. என்ன என்ன? What is this, Raja? உங்க வைஃப் என்னோட டான்ஸ் ஆட எக்ஸ்பர்ட்னா நான் தொட்டேன். நீ கூட மேனேஜர் எல்லாம் அடிச்சிட்டங்களே, கண்ட்ரி ப்ரூட். யோ, அவர் எவ்வளவு பெரிய ஆபீசர் தெரியுமா? நீ எஸ் னு சொன்னே, அதனால தான் அவர் உன்னை தொட்டாரு. எல்லாம் ஒன்னால வந்த வெனதாயா? ஏவன் எதை கேட்டாலும் எஸ் போட சொன்ன. அது இப்படி வரும் தெரிஞ்சிருந்தா எஸ் போட்டுக்க மாட்டேன், கிஸ்ஸும் போட்டுக்க மாட்டேன். முதல்ல நீ வீட்டுக்கு போ. என்ன ஏன் வரட்ட? நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதுக்கு குலைக்கிற புத்தி போகாதுன்னு உன்ன பார்த்து நல்லா தெரிஞ்சுக்க. இவ்வளவு பெரிய விருந்துக்கு ஒன்னு அழைச்சிட்டு வந்தது என் தப்பு. மாட்டாயே, ஒரு நாள் ஏற்பட்ட அவமானம் போதும், நீ முதல்ல விடிய போ. சும்மாரியா? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் கூட நான் நிக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லையா, மான அவமானத்துக்கு பயந்த எந்த பொண்ணும் இந்த கேடு கட்ட கூட்டத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பணக்கார உலகமா, பணக்கார உலகம். இப்படி குடிச்சு போட்டு ஆடுறாளுங்களே, இவளுங்க பொம்பளைங்களா இல்ல பேய்களா? நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இவன் நம்ம சொசைட்டிக்கு லாய்க்கானவளான்னு நீங்க நல்லா திங்க் பண்ணிருக்கணும். என்ன உஷா, நீ வேற பாவம். நம்ம ஃப்ரெண்ட் ரொம்ப நொந்து போயிருக்காரு. கேகேடிஸ் மிஸ்டர் ராஜா, கம் கம் ஆன், கோ அஹெட், யுவர் டீல் ஷை, கம் ஆன். இப்பதான் நீங்க ஜென்டில்மேன். பெண்மையின் மஞ்ச
ஹோட்டல் எங்க பார்த்தாலும் உஷா பொண்ணோட கையை கொத்துக்கிட்டு அலையறான். அவனை கண்டிச்சு வை, கண்ட இடத்துலயும் சுத்துறான். எதனா ஒரு இடமா பார்த்து சுத்த சொல்லு. என்னடா கண்டிக்கிறது? அவன் படிச்சவன், நாகரிகம் தெரிஞ்சவன், நாலு பேரோட பழகாம வீட்டுக்குள்ளே அடைச்சு கிடப்பானா? பெரிய கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டான். கம்ப்ளைண்ட்? இவளோட தாயக்கட்ட ஆடுறதுக்கு அவனை பீய பிடிக்க வச்சே. பாத்தியா, இப்படி ஒரு தகப்ப இருந்தா அந்த ஆளு எங்கயா உருப்பிட போறாரு? அவர் கிடக்கிறாருமா, அவனோட வாழ போறது நீ. இன்னைக்கு அவனை இஷ்டப்படி அலைய விட்டா நாளைக்கு எல்லாம் உன் தலையில தான் வந்து விடியும். இப்ப அந்த ஆளு எங்கயா இருக்காரு? வேற எங்க, எல்லாம் அந்த உஷா பொண்ணு வீட்டுலதான் இருக்கான். வரப்ப கூட பாத்துட்டு தான் வரேன். கருமம், இதையெல்லாம் பாக்கணும் என் தலையை எடுத்து. சரி சரி, இப்பவே நாங்க போய் எனக்கு என்னையா வழி சொல்ல போறேன்னு கேக்குறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு கட்டாம இந்த பக்கமே வரமாட்டேன். ராஜா, இந்த செஸ்டாட்டத்துல மட்டும் கவனம் ரொம்ப கரெக்டா இருக்கும். எதிரிகளை எப்படி மடக்கிறது, நம்ம வீட்டு வாசல வந்து நிக்கிற பகைய எப்படி சூழாக்குறது, எல்லாமே என் கட்டுப்படி. பிளீஸ், நான் சொல்றபடி நீங்க காய நகர்த்துங்க, அப்புறம் யாரும் உங்களை அசைக்க முடியாது. அண்ணா, இனிமே ராஜாவை காப்பாத்த யாராலையும் முடியாது. என் வலையில வகை விழுந்துட்டாரு. இத பாரு, ராஜாவுடைய ராஜாவுக்கு அவசரப்படாத உஷா. என்னை காப்பாத்துறதுக்கு என் ராணி இருக்கிறத மறந்துட்டியா? ஐயோ, இந்த ராணி வந்து மடக்கிட்டாரு. உன் பொழப்பே இதுதானா? துறக்கிற மாடு கடிச்சா நீ கறக்காம விட மாட்டியே. ஒன்னே, அவர்கிட்ட மரியாதையை பேசு. என்னையா மரியாதை? கழுதிய சிங்கன்னு கூப்பிட்டாலும் அது கணக்க தயார் செய்யும். ராஜா, உங்க ஓய்வுங்கத்தான் சும்மா இருக்கிற. இல்ல என்ன, என்னையா செய்வேன்? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவோம். எங்க கை வச்சு பாரு, உன் குடுமையா உன் கிருதாவும் காத்துல பறந்து ஜாக்கிரதை. இந்த பாரியா, பேசாம என் பின்னாடி வந்துரு, இல்ல இந்த வீடை ரெண்டு பட்டு போவோம். நான் வரமாட்டேன், இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியல, பேசாம வந்துரு, இல்ல தெருவு ரெண்டு சத்தம் போட்டு ஊரை கூட்டி உங்க எல்லாரையும் சந்தி சிரிக்க வச்சிருவேன். சிச்சி, கொண்டாட்டியா இவோ பேய். இவன் நெஞ்சில கொஞ்சமாவது புருஷங்கிற பயம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாடா? இந்த பாரடி, நான் கோயில் போனேன், சாமிக்கே பயப்படல, உன்ன மாதிரி பூசாரிகளுக்கா பயப்பட போறேன்? இந்த பாரியா, இப்ப நீ வரையா இல்லையா? நான் அப்புறமா வரேன். எப்ப போய இருக்கட்டும், இருக்கட்டும், இவ்வளவு ஒரு நாளைக்கு நான் கவனிச்சுக்கிறேன். தம்பி, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நேர நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதில்ல. கொண்டாட்டி ஒருத்தர் இந்த வீட்டுல இல்லங்கிறத மறந்து போச்சா? ஆமாண்டா, உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? தட்டு கேக்கறதுக்கு ஆள் இல்லன்னு உன் இஷ்டப்படி ஆட ஆரம்பிச்சிட்டியா? என்ன தடி தட்டுறது? தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும். தாலி கட்டிக்கிட்ட ஒழுங்கா இருந்தா தான் அவன் வேலி தாண்டி குதிக்க மாட்டான். தாலி கட்டிக்கிட்டவன் என்னையா? இல்ல, வேளா வேலைக்கு ஆக்கி போடலையா, உட்கார்ந்து பேசலையா, மெத்த விரிக்கலையா, என்ன குத்தங்கண்டி அவன் புள்ள வேலி தாண்டாரு? பரே பரே, அப்படி கேளு, நல்ல உரைக்கிற மாதிரி. அட, என்னமாமா நீங்க, அவதான் பேயாடுறானா, நீங்களும் சேர்ந்து தூபம் போடுறீங்களே, அப்படி என்னதான் நான் செய்யக்கூடாது, தப்பு செஞ்சுட்டேன்? பேஸ் பேஸ், அப்படி கேடுறான். என்னைய தட்டி கொடுக்குறேன்? உன் பையன் கட்டின பொண்டாடிய வீட்டுல விட்டு காலித்தனம் பண்ணிட்டு ஊரை சுத்திட்டு அலையறான், அதை கேட்க வக்குல பேஸ் போடுறான். பேஸ் இந்தா மாப்பிள, என்னமோ ஊர் உலகத்துல நடக்காத அரிசியை நடத்துற மாதிரி எல்லாரும் ரகணம் பண்றீங்க. கல்யாணம் பண்ண ஒருத்தன் கட்டினோட விட்டுட்டு இன்னொருத்தைய தேடி போறது புதுச்சா? தாயா, ஓவல் எடுத்துக்கையா, கண்ணகிய விட்டுட்டு மாத வீட்டை போல, அதுக்காக கண்ணகி என்ன குய்யோ முறையோடு கலாட்டம் பண்ணிக்கிட்டு அவளும் பொம்பளதான். என்னைய நியாயம் பேசுற? அந்த கண்ணகி மட்டும் மாதவி வீட்டுக்கு போய் அவளை நாலு போடு போட்டு அவன் காரை பிடிச்சு திரும்பி வீட்டுக்கு எழுத்துட்டு வந்திருந்தா, சொத்து தொகை அழிஞ்சிருக்குமா, திருட்டு பட்டம் வந்திருக்குமா, இல்ல சும்மா கடந்த அந்த மதுரைதான் எரிஞ்சிருக்குமா? மாமனார, உன் மகன் கோவலன் மாதிரி இருக்கணும், நான் கண்ணகி மாதிரி அமையணும்னு நீ ஆசைப்பட்டா இந்த குடும்பம் எங்க போய் நிக்க தெரியுமா? நீ சேர்த்து வச்ச சொத்து பத்தெல்லாம் அழிஞ்சு செல்வாக்கெல்லாம் குறைஞ்சு கடைசியில கையில ரெண்டு கொரிசை தூக்கிட்டு சிலம்போ சிலம்புன்னு வீதி வீதியா வித்து பழைக்க வேண்டிய நிலைமை வந்துருயா? நீ தயாரா? சரி, என் மேல உள்ள வீம்பில அதுக்கும் நீ தயாராயிடுவேன். ஆனா ஒரு காலம் நான் அதுக்கு கட்டுப்பட மாட்டேன். இதோ பாரியா, கண்ணகி கதை வந்ததுக்கே காரணம் தெரியுமா உனக்கு? கேட்டு, வாழ வந்தவ வகை தொகையா இல்லாம போனா குடும்பம் தெருவுக்குத்தான் வரும்னு ஒரு பாடம் சொல்லத்தான் அந்த கதையே உண்டாச்சு. இப்ப புரிஞ்சுக்க, எந்த காலத்திலயும் நான் அந்த கண்ணகி மாதிரி தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க தயாராயிடு. ஆமா, சபாஷ் சபாஷ், ஒண்ணுட்டப்போ கோயில்சாமி, நாக்க பிடிங்க, சுத்த விளங்காதவனா இருக்கியா? இவ வார்த்தைக்கு வார்த்தை வாயாடுறா, இவளை வச்சு ஒழுங்கா இயற்கை நடத்த முடியும்? நான் வாயாடிதான்யா, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க, வாயில்லா பூச்சியா இருந்து வாழ்க்கையை பறி கொடுக்கறத விட வாயடியா இருந்து வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுல தப்பு இல்லையா? நீ வாழ்க்கையை காப்பாத்திக்கல பொண்ணி, அழிச்சுக்கிற. வீட்டுல பேசுற மாதிரியே வெளியில வந்து மரியாதை குறைவா பேசினா எப்படி பொறுத்துக்க முடியும்? அப்படி வாயா, வெளியில நான் பேசுறேன் இல்லேன்னு சொல்லல, எப்ப பேசுறேன், ஏன் பேசுறேன், எதுக்கு பேசுறேன். அடுத்த அவன் பொண்டாட்டிய முறைகட்டத்தனமா கட்டி பிடிச்சு ஆடுற கூட்டத்துல நீயும் சேர்ந்து ஆடுவ, அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அதான் நாகரிகம், படிச்சிருந்தா பெரிய இடத்துல பழகி இருந்தா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். ஆயிரம் தான் இருந்தாலும் நீ பத்து தேய்க்கிற வேலைக்காரி தானே? கரெக்டா சொன்னடா, கழுது கேக்கடா தெரிய போகுது, கற்பூர வாசனை உடு உடு,
இளப்பண்ணே, நான் படிச்சதான் நாகரிகம் தெரிஞ்சவன். உன்னை மாத்திக்கிட்டாதான் நீ என் கூட வாழ முடியும். அது நீ ஆரம்பத்திலேயே நினைச்சிருக்கணையா? ஊதுபத்திய கொளுத்தி பூஜை அறையில தான் வைக்கணுமே தவிர குப்பை மேட்டில போட்டா புத்தி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய அறக்குள்ள வச்சுதான் அழகு பார்க்கணும், அம்பலத்துக்கு இழுக்கப்படாது. அதுதான் நாகரிகம் நீ நினைச்சா எந்த காலத்திலையும் எனக்கு ஒத்து வராதியா? என்னடா இது, புதுசா இவோ ஒரு வியாக்காரத்தை கொண்டு வர்ற? புருஷ வழிக்குத்தான் பொண்டாட்டி போவானா, பொண்டாட்டி வழிக்கு புருஷன் போவானா? அவட்ட என்னடா பலவலன்னு பேச்சு? ஒழுங்கா இருந்து குடுத்தல நடத்த போறாளா, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போறாளா கேளு. புலி வெட்டி பொண்ணு சாமி, வாழாயம் தோராயமா பொம்பளைக்கு நீங்க வழங்குற நியாயமே இதுதாயா? அடங்கி கடந்தா அவ தலையில மிளகா அரைப்பீங்க, எதிர்த்து பேச அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவீங்க. யோ மாமனார, இந்த கதையெல்லாம் இந்த பொண்ணுகிட்ட நடக்காது. இது என்ன தெரியுமா? பத்து பேருக்கு மத்தியில உன் புள்ள தொட்டு கட்டின தாலி, இதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? தெய்வமே பகையா வந்தாலும் இது அழிக்க முடியாது. உன்னால முடிஞ்சா அழிச்சு பாரியா. ஏய் பொண்ணு, போது நிறுத்து. நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், நீ வரம்பு மீறி பேசிட்டு இருக்க. இனிமே வாய திறந்த நான் பொல்லாதவனாயிடுற. இப்ப மட்டும் என்ன ரொம்ப யோகியமா இருக்கிறதா நினைப்போம்? என்ன சொன்ன? இனிமே இந்த வீட்டுல வாயாடி தனமா பேசுறேன், உனக்கு இதுதான் தம்பி. அரங்க அப்படி தரத்துக்கு இன்னைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன் ராஜா. யோ, இந்த மண்ணில பிறந்த பொண்ணுக்கு புருஷன் கையால் அடி வாங்குறது ஒரு வகையில சுகந்தாயா? நீ எனக்கு எவ்வளவோ பாக்கியங்களை வாரி வழங்கியிருக்க, உன் கையால கொடுத்த பாரு அடி. அவன் எனக்கு ஒரு பாக்கியந்தாயா? எனக்கு ஒரு பாக்கியந்தான். என் மேல உனக்கு இருக்கிற உரிமையை காப்பாத்திக்க இந்த அடியும் உதவி அவசியம்தான். பரவாயில்லையா, இதுக்கு நான் வருத்தப்படமா? இதே மாதிரி எப்பவும் நீ என் கூடவே இரு. இப்படிப்பட்ட பாக்கியங்களை எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு, சந்தோஷத்தை நான் வாங்கிக்குவேன். ஆனா என்னை விட்டு பிரிஞ்சு மட்டும் போயிடாதையா. வெரி குட் ராஜா, நீ படிச்சவன், நாகரிகம் தெரிஞ்சவன், இதை விட ஒரு நல்ல காரியத்தை உன்னால செய்ய முடியாதுப்பா. ஊட்டி வளர்த்துதான் இருப்பாரு, அது கூட கை கொஞ்சம் ஓங்கி விழுந்துட்டா விழுந்துச்சிடும். கொட்டத்தட்டி கிடக்கிற மாடு ரெண்டு தட்டு தட்டுதான் எழுத்து முட்டிலும். ஆனா நீ எவ்வளவுதான் அடிச்சாலும் உதச்சாலும் எதிர்த்து அடிக்க முடியாத ஒரே ஜீவன் உன் பொண்டாட்டி ஒட்டிதான்ப்பா. அவள கூட நீ அடிக்கலன்னா எப்படி அடிக்கலாம்? நல்லா அடிக்கலாம், அதுல நிறைய வாட் டு பி அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். எனக்கு கூட உங்க போன் பண்றதே பயமா இருந்துச்சு. ஆனா பாக்காம என்னால இருக்கவே இல்ல. எப்ப வரீங்கடா? என் மனசே சரியில்ல உஷா, நான் ரொம்ப டிச்சிக்கலா இருக்கேன், ரெண்டு நாள் பொறுத்து பாக்கலாம். கூலி வேலை செஞ்சு புலவன் கூட மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டியோட நிம்மதியா வாழ்றான்டா. இதுக்குத்தான் ஆரம்பத்துல இருந்து தலை தலையா கேட்டியா? ஆமா, நீங்க சொன்னதை நான் கேக்குறத குத்தி காட்டுறதுக்குதான் நேரமா. நல்லதுக்கு இல்லடா, அனுபவிக்க வேண்டிய வயசுல நீ அவஸ்தப்ப பார்க்கும் போது பெத்த மனசு பிடிக்குதுற. அப்ப இது நானா தெரிகிட்டது? இதுக்கு நான் தான் வருத்தப்படணும். நீங்க போங்கப்பா. நீ ஏன்டா வருத்தப்படணும்? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு தும்புறா? நீ என்ன இஷ்டத்துக்கு செலவழி, சந்தோஷமா இருந்தா எனக்கு தேவை. எல்லாம் உனக்குதான், உனக்கு பொண்டாட்டி வச்சதுல கிடைச்ச லாபமே இதுதான். எப்படி இருக்க? என்ன உஷா பேசாம இருக்க? உன்னை நான் எங்கெல்லாம் தேர்ந்திருக்கேன்? உனக்காக வீட்டில இருந்து 3 மாசம் லீவ்ல வந்தேன். எனக்காகவா? என்னடா இப்படி கேட்க? நாம பழகால பழக்கமா, நாம அனுபவிக்காத இரவுகளா? இங்கே நானும் எவ்வளவு நெருங்கி பழனும், எத்தனை நாள் ஒன்னாவே எடுத்தோம், இதையெல்லாம் அவ்வளவு சுலபத்துல மறந்துட முடியுமா? மிஸ்டர் குமார், தயவு செய்த கதைகள் எல்லாம் மறந்துருங்க.
எதுக்காக மறக்கணும்? நான் இப்ப கல்யாணம் செஞ்சுக்க போறேன். சைத்தியக்கார, நீ பணத்துக்காக எத்தனை பேர் வேணுமானாலும் கல்யாணம் பண்ணிக்க, ஆனா அந்த ரங்கத்துல உன் ஆசைக்குரிய நாயக நான் தாங்கிறத நீ மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னடி பத்திரி வைக்க போடுறேன்? உன்னாவே படுத்திருந்த உன்னாவே பழகணும். எனக்காக உன் வயசுல ஒரு வார்ப்பு கூட உருவாச்சு. ஆனால் எதிர்காலத்தில் உனக்கு தயா இருக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கருவையும் கலச்சேன். இதையெல்லாம் நீ இல்லைன்னு மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பழைய காலத்தை எனக்கு ஞாபகப்படுத்த, நீங்க சொன்ன எதையுமே நான் இல்லைன்னு மறுக்கிறேன். ஆனா இப்ப நான் புதுசா ஒரு பிறவி எடுத்து ராஜாவை கல்யாணம் செஞ்சுக்க போறேன். என்ன பண்றங்க குமார், என்ன மறந்துருங்க. உன்னை நான் விட போறதில்லை, எனக்கு பதில் சொல்லிப்போ. யாரோ தெரியல ராஜா, என்ன துரத்திக்கிட்டே வரா. அஜித் ரோஹி என்று தெரியல உனக்கு? Thank you.
மாற்றமே கிடையாது. சட்டம் தெரியுமில்ல, முத பொண்டாட்டிக்கு மூணு நாமம் போட்டுட்டு ரெண்டாவது பொண்டாட்டி கழுத்துல மூணு புடிச்சு போட்டா உங்க ரெண்டு பேர் கையில காப்ப மாட்டி உள்ள வச்ச அழகு பாப்பண்ட அழகு சொல்லுங்க போற போக்குல என்னால போக முடியல. விலை கொடுத்து வேற கார் வாங்க போறாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்கறீங்களா? மனமேல போட்ட முடியுமா தம்பி ராஜா? இதுக்கு அப்புறமும் இன்னொரு பெண் கேட்கறவனால சாரி கட்ட முடியுமா? அவங்க எல்லாம் கிடக்குறாங்க விடியா. நான் சொல்றேன் கேளு. நெய்க்கு தொன்னு ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமானு பல பரீட்சை பார்க்க நான் விரும்பல. என்ன இருந்தாலும் நீ ஆம்பள, உன் சக்திக்கு தகுந்த மாதிரி நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் சேர்த்துக்கா. அது நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். யோ, உனக்கு பால் சோறு பிடிக்கலன்னா மோறு சோறாவது போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுற நெஞ்சியா இது? நீதாயா எனக்கு மகாராஜா. நீ எத்தனை திண்டு தலைவாணியில செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாயா. ஆனா ஒண்ணு, உனக்கு எப்பவுமே நிரந்தரமான வேலைக்காரி நான் தாயா. அந்த பதவியை மட்டும் எந்த காலத்திலயும் எங்கிட்ட இருந்து பறிச்சிடாத. உன் முகம் பார்த்து, உன் கால் பிடிச்சு, உன் நெல்ல நிக்கிற சந்தோஷத்துக்கு எதிராக மட்டும் எதுவும் செஞ்சிடாதயா, செஞ்சிடாத. கடவுளே, கடவுளே, இப்படிப்பட்ட பெண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா? அடிச்சா எழுத்து அடிக்கிற பந்தும் அணைச்சா சோன்ற மலரும் ஒரே பிறப்பா? ஒரு முக்கியமான கேஸ் சம்பந்தமா உங்களை நான் விசாரிக்கணும். இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? நேத்து தான் நான் இவரை பார்த்தேன்.
ஒரு பர்சனல் விஷயமா இவர் கூட சண்டை போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. ஓஹோ அதான் உங்க காசு எடுத்து நான் கொஞ்சம் செக் பண்ணும். கீப் ப்ளீஸ். கம்ப்ளீட்டா சர்ச் கழுத்துல போட்டியே தாலி அதுக்கு சக்தி இருந்தா நான் உன்னை நிரபராதி நிரூபி காட்டுறியா. நீ உண்மையில சத்தியம். நீ தயமா போட்டுவாயா ராஜா. வல்லமை உள்ள கடவுளின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர நான் வேறு எதையும் சொல்லவில்லை. இது சத்தியம். இவரான நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். என் ஃபாதர் ஒரு பாஷா, என் தாத்தா ஒரு பெரிய திவான் பகதூர். இந்த செஞ்சுரியிலேயே அதிகமா படிச்சு அரிஸ்டோக்ராட்டிக் கிளைகள ஊர்ன குடும்பம் எங்க குடும்பம். ஒரு சமயம் பாருங்க எங்க தாத்தாவை லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு நிறுத்தியா. உன் பீத்தல் புராணத்தை கேட்கவா எல்லாரும் வந்திருக்கான். என் புருஷன் கொலை செய்ய நீ பாத்தியா இல்லையா அதை பத்தி சொல்லு. இவரான என் சிஸ்டர் உஷாவை காலேஜில் படிக்க வச்ச அங்கதான் அந்த குற்றவாளி ராஜாவளுக்கு அறிமுகமானார். அவ கலகலப்பா பேசுறதையும் கம்பெனி கொடுக்கறதையும் இவர் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா என் தங்கச்சி எந்த காலத்திலையும் இந்த ராஜாவை தன் லைஃப் பார்த்தாலா ஏத்துக்க விரும்பவே இல்லை. அவ விரும்புறதெல்லாம் கொலை செய்யப்பட்ட குமாரத்தம். வாட பிடிக்கிற என் பாத்தியார. உன் தங்கச்சி என் புருஷ செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வந்ததை மறந்துட்டியா. அவர்களும் இதுவரை பொறுமையா இருந்துட்டீங்க. மேலும் மேலும் இப்படி இடையூறு செய்தா கேஸ் நடத்த முடியாம போயிடுங்கிறத கணம் கோச்சார் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இல்லாமா சாட்சி சொல்லும் போது நீ குறுக்க பேசுறது ரொம்ப தப்பு. நீ இப்படி நடந்துகிட்டா உன்னை கோர்ட்ட விட்டு வெளியே அனுப்ப வேண்டி வரும். என்னங்க நீங்க அவன் எம் புழுகு இவ்வளவுதான் எங்க. இல்லமா கோர்ட்ல இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. உட்கார் உட்காரு. சரிங்க இவர் கரரு. ஏ இவரான என் சிஸ்டர் உஷாவுக்கும் கொலை செய்யப்பட்ட குமாருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு ஒரு உஷாவும் குமாரும் சந்தோஷமா நீச்சல் குளத்துக்கு போறாங்க. அப்ப பாருங்க இவரான இந்த குற்றவாளியான ராஜா குறுக்கிட்டு ஒரே ரகலையும் உண்டாக்கிட்டாரு. அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கைகலப்பே உண்டாயிருச்சு. என் சிஸ்டர் உடனே ராஜாவை கண்டிச்சா. உங்களுக்கு மனமே இருக்கிறத மறந்துட்டு இப்படியா நடந்துகிறது. உங்களை போல படிச்சவங்களுக்கு அழகில்லைன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னான். குமாரோட வேலைக்கு பாருங்க. ராஜாவோட சிந்தனை எல்லாம் கொலை வெறியிலேயே இருந்திருக்கு. அன்னைக்கு ராத்திரியே ராஜா குமார கொலை செஞ்சிருக்காரு. தான் காரை தூக்கி போட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்திருக்காரு. சமயக்கட்டுல பெருச்சாடி போந்த மாதிரி அவன் லொட லொடனு பொய்யா பேசிட்டு இருக்கானே. கேட்டுட்டு சும்மா இருக்கே. கொலை செஞ்சத அவன் பார்த்தானா இல்லையான்னு கேளியா. நான் கேட்பேனும் இல்லையா. எப்ப தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப பாரு இவரான சாட்சியை நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்
மிஸ்டர் ஜெகதீஷ், குமார ராஜா கொலை செஞ்சுட்டியோ, அவரோட கார்ல டெட் பாடியை தூக்கி போட்டு அப்புறப்படுத்தினதையோ நீங்க நேரடியா பார்த்தேனோ? நான் நேரடியா பார்க்கல, பட் உன் தேட்ச அது போறோம். இவரான கொலை செஞ்சத நான் நேரடியா பார்க்கலையே தவிர, கொண்டு போய் கடல் இருந்ததை என் ரெண்டு கண்டாலையும் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னா, அன்னைக்கு நைட் வாக்கிங்க நான் பீச்சுக்கு போயிருந்தேன். அப்ப ரொம்ப தூரத்துல ஒரு உருவம் கார்ல இருந்து இறங்குறத பார்த்தேன். தூக்க முடியாம கஷ்டப்பட்டு பின் சீட்ல இருந்து ஒரு பிணத்தை இறக்குறதையும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நான் மறைஞ்சு வரைஞ்சு நேர்ல போய் அந்த உருவம் யாருங்கிறதையும் பார்த்தேன். அதுதான் இங்க குற்றவாளியா நிற்கிற ராஜா. அதுக்கப்புறம் அந்த பிணத்தை ராஜா கடல தூக்கி போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் போலீஸுக்கு தகவல் கொடுத்தேன். குற்றவாளி ராஜாவை எந்த காலத்திலையும் விரும்பவே இல்லை. கொலையாகி செத்து போன குமாரதான் மனமாற காதலித்தேன். ஐயோ பா, தெருநாய் திருவிழா பார்க்க போச்சா, வெள்ளி கோலால் அடிபட்டு கால் கால் கத்துச்சான். ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அபிஷ்டு ஐ விட்னஸ் ஜெகதீஷ் இருக்கானோ இல்லையா, அவரோட சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் போல இருக்கு. கடவுள் இருக்கா பாப்போம். எனக்கு இருக்கிறவங்க ஒரே பையன், எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் சரி அவனை காப்பாத்துறதுக்கு வழிய பாருங்க சார். கடவுளே, உன்ன இந்த நிலவில பார்க்கவா நாங்க தவமிருந்து பெற்றோம். தம்பி, உன்னை இந்த கோலத்துல பாக்குறத விட நான் நெஞ்சு வரைச்சு செத்துடலாம்டா. சாயலட்சுமி, சாக வேண்டியது நீ இல்லடி, நான் தான். அவன் படிக்கும்போது ஆயிரம் ஆயிரமா பணத்தை அனுப்பிச்சு வச்சனே, அப்பெல்லாம் அவன் கெட்டு போனடி. கடைசியா நான் 5000 ரூபாய் கொடுத்தனே, அதனால வந்த மெனடி. அப்பா, நீங்க என்ன தவமிருந்துட்டு இருக்கலாம், ஆனா வீதி படனமே, இப்படி ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாவும், இப்படி ஒரு பெண்டாட்டிக்கு புருஷனாவும், இவ்வளவு அருமையான மாமன பிரபாவம் தான் நான் பிறந்தேன். இன்னைக்கு கோட்ல தாட்சி சொன்னாங்களே, அண்ணன் தங்கை ரெண்டு பேரும் அவங்க கூட சிநேகமா இருந்த பாவத்துக்காக ஒரு தடவை இல்லப்பா, நான் 1000 தடவை தூக்கு மடையர். என் புருஷன் கொஞ்சம் ஷோக் பேர் வழிதாங்கிறத நான் மறுக்கலீங்க, ஆனா அதே சமயத்துல நீங்க உன்ன நினைச்சு பாக்கணும். வீடு கூட்டுற வேலைக்காரியா இருந்த என் மேல இறக்கப்பட்டு கல்யாணமே செஞ்சுக்கிட்டாரு அப்பேற்பட்ட வள்ளல், கத்தி எடுத்து சதக்கடி சதக்கடி குத்துறாங்கன்னு சாட்சி சொல்றாங்களே, இவங்க உருப்பிடுவாங்களா? மகமாய் வாழ விடுவாளா? இந்த பாருமா, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல். ஜூன் மாசம் 27ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி உன் புருஷன் எங்க இருந்தாரு? சாமி சத்தியமா சொல்றேங்க, கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி என் புருஷன் என் கூட தான் இருந்தாரு. அதுக்கு சாட்சி உண்டா? என்னையா இது அர்த்தம் இல்லாத கேள்வி. நான் தான் வெக்கத்தை விட்டு என் புருஷன் என் பக்கத்துல தான் படுத்திருந்தாரு சொல்றேன். ஐய, அதுக்கு போய் சாட்சி கேக்குறிய? ஆமா, நீங்க எல்லாம் சாட்சிய வச்சுக்கிட்டு தான் இல்ல? ஆடர் ஆடர், இவர் ஆனரு, இது வரைக்கும் இவங்க என்ன கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டாங்க இல்லீங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைய இங்க சொல்லட்டுங்களா? ஏ, இந்த வழக்குக்கு சம்பந்தமானதா இருந்தா தாராளமா சொல்லணும். ஏயா வக்கீல் ஐயா, என் புருஷன் தான் கொலை செஞ்சாரு, அவர் தான் குத்தவாளி, மத்தவங்க எல்லாம் பரம யோகினுங்கன்னு பேசுறீங்களே. செத்து போன குமாருக்கு புள்ள குட்டி அக்கா தங்கச்சின்னு யாராவது இருக்காங்களா இல்லையான்னு விசாரிச்சாவது பாத்தீங்களா? ஒரு போடு. யுவர் ஆனர், இத பத்தி போலீஸ் ரிப்போர்ட்ல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட குமாருக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் இருந்தா. அன்பார்ச்சுனேட்லி அவளும் எதிர்பார்க்காம யார்கிட்டையும் சொல்லிக்காம வெளியூர் போயிட்டான்னு போலீஸ் விசாரணையில இருந்து தெரிய வருது. அவ வெளியூர் போனாளா இல்ல புளியூர் போனாளான்னு நான் கொஞ்சம் புட்டு புட்டு வச்சா அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்களா? ஏ சொல்லமா. குமாரோட தங்கச்சி உள்ளூர்லயே தாங்க இருக்கா, ஆனா அவ வெளியில வர முடியாத அளவுக்கு குமார கொலை செஞ்சு சண்டால பெரிய திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டி வச்சிருக்கான். யுவர் ஆனர், இந்த அம்மா குழம்புன குட்டையில மீன் பிடிக்க நினைக்கிறாங்க. இந்த வழக்குக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு புது கதைய சொல்றாங்க. இது கதை இல்லையா, உனக்கும் கோட்டாருக்கும் தெரியாம நடந்துட்டு இருக்கிற உண்மை. எஜமா,
நேத்து கோர்ட்டு கலையிறப்போ எங்க வக்கீல் சொன்னாரு, சர்க்கார் தரப்பு சாட்சி எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, அதுலயும் கிருதாகாரன் சாட்சி ரொம்ப ரொம்ப பலமா இருக்குன்னு பயந்தார். எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. நேரா மகமாய் கோயிலுக்கு போய் அம்மா தாயே என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துன்னு அழுது தவிச்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். அப்ப பாருங்க அந்த வழியா முட்டக்கண்ண வந்துட்டு இருந்தான். என்ன சொன்னேன்? முட்டக்கண்ண வந்துகிட்டு இருந்தான். முட்டக்கண்ணா யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. பின்ன ஏன் தலையாட்டுற? உட்கார்ந்துருக்கான கிருதாக்காரன், அவன் பண்ற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் கொட்டு கொட்டுற பக்கம் வேணாம். விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்ச கட்டின மாதிரி அந்த சேகண்டி பயலுக்கு பேரு ரத்தனம். சைலண்டு சைலண்டு. அப்புறம் என்னன்னு கேக்குறிய? அவன் போய்கிட்டே இருந்தான், நானும் பின்னாலேயே போனேன். அங்க பாருங்க அதுமா, ஊர் கோடியில ஒரு பங்களாவில குமாரோட தங்கச்சிய இந்த ஜெகதீஷ் பூட்டி வச்சிருந்தான். அதுக்கு காவலா அந்த முட்டக்கண்ணனும் இருந்தான். விடுவேனா? மகமாயிய உடம்புல பூந்துட்டான், அவனை தூக்கி பந்தாடி கட்டி போட்டுட்டு அவளை மூட்டு கொண்டாந்துருக்கு. இப்ப அவளே சொல்லுவா யார கொலகாரன் கேட்டு பாருங்க. அடையா என் பேரு பேபிங்க. கொலையாகி செத்து போன குமாருக்கு நான் கூட பிறந்த தங்கச்சி. எங்க அண்ணன் மிலிட்டரியில மேஜரா இருந்தார். போன வருஷம் ஏப்ரல் மாசம் எங்க அண்ணன் லீவ்ல வந்திருந்தார். அப்போ ஒரு நாள் என்ன பார்க்க வந்த உஷாவை நான் எங்க அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். அந்த அறிமுகம் தான் எங்க அண்ணனோட உயிருக்கு எமனா வந்து முடியும்னு அப்ப நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எங்க அண்ணனும் அந்த உஷா பொண்ணும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கே அவங்க போயிட்டாங்க. நான் அப்ப எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணே நீ இந்த உஷாவை நம்பாதே, இவ வேலைக்கு ஒரு ஜாக்கெட் மாத்துவா, நாளுக்கு ஒரு ஆளை மாத்துவான்னு. அவரு கேட்கவே இல்லை. லீவு முடிஞ்சு போறப்ப அடுத்த லீவ்ல நான் உனக்கு தாலி கட்டுறேன்னு அவகிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த ஏப்ரலும் வந்துச்சு. எங்க அண்ணனும் ஆவலோட இவளுக்காகவே லீவ் எடுத்துக்கிட்டு வந்தாரு. நான் அந்த பைத்தியக்கார மனுஷங்கிட்ட உஷா பொண்ணு ராஜா கூட கை கோத்துக்கிட்டு சுத்துறா, நீ அவளை நம்பாதேன்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். வெட்டுப்படுற ஆடுகிட்ட பூசாரிய நம்பாதேன்னு சொன்னா கேக்குமா? அது போலத்தான் அவளை தேடிக்கிட்டு நீச்சல் குளத்துக்கு போனார். அங்க என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வரும்போது ரத்த காயத்தோட வந்தாரு. நான் துடிச்சு போய் கேட்டேன், உஷா என்ன ஏமாத்திட்டா, உஷா என்ன ஏமாத்திட்டா. இதுக்கு பதில் கேட்காம நான் வீடு திரும்ப மாட்டேன்னு வெறியோட போனார். நானும் அவர் பின்னாலேயே போனேன். அங்கே ஜெகதீஷ் வீட்டுலதான், அவரை செத்த பணமா தூக்கிக்கிட்டு வந்தது ஜெகதீஷ் தான். அந்த பணத்தை அப்புறப்படுத்தி கடற்கரை வரைக்கும் கார் ஓட்டிக்கிட்டு வந்து உதவி செஞ்சது உஷா தான். இவங்க சொல்றதெல்லாம் பொய். நான் சொல்றேன், உனக்கு கார் ஓட்ட தெரியும், அன்னைக்கு கார் ஓட்டினது நீதான், இந்த கொலைக்கு காரணமா இருந்தது நீயும் அண்ணன் தான். இல்லவே இல்ல கணம் கோட்டார் அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். நான் தான் கார ஓட்டிட்டு போனதா இப்ப குமாரோடைய தங்கச்சி சாட்சி சொன்னாங்க. அது முழுக்க முழுக்க பொய். ஏன்னா எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. எனக்கு கார் ஓட்டவே தெரியாதுன்னு ஒரு பொய்ய சொன்ன பாரு, அது ஒண்ணே போதும். அந்த ஒரு பாயிண்ட் வச்ச ராஜாவை உள்ள தள்ளிடலாம்னு வக்கீல் சொல்லிட்டாரு. நான் போய் ரத்தனம் என்னாலும் பார்த்துட்டு வந்துறேன். சரிண்ணா. நீயா? நான் தாண்டி
குட்டுத்தோப்பு பொன்னிச்சாமி மக. எங்க வந்த? எல்லாருமா சேர்ந்து என் புருஷனை ஒழிக்கவா பாக்குறீங்க? இன்னைக்கு ரவண பித்து எடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என் புருஷனுக்கு தூக்கு மேல உறுதியாயிடுச்சு. அவரோட சேர்ந்து நானும் போறேன். இந்த கேஸில் உள்ள சாட்சியங்களை ஆராய்ந்து பார்த்ததிலிருந்தும் மேலும் அரசாங்க தரப்பு வக்கீல் தன் பொறுப்பை உணர்ந்து என் முன் தகுந்த ஆதாரங்களை வைத்ததன் பேரிலும் குற்றவாளி ராஜா இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று தீர்மானித்து அவரை விடுதலை. அருமை தெரியாம நான் நடந்துகிட்டேன். கடவுள் என் கையில ஒரு நல்ல வைரத்தை கொடுத்திருந்தோம். மின்னலை மாலையாக்க நினைச்சேன். அந்த மின்னல் என் கண்ணை கூடாக்காம பாத்துட்டம்மா. கண்ணை துடைச்சிக்கம்மா. போனா போகுது. எப்பாவது புரிஞ்சுக்கிட்டிய மாமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லுமா. இப்பவாவது என்ன மருமகளேன்னு ஒரு தடவை கூப்பிடுங்க மாமா. ஒரு தடவை என்னம்மா? ஆயிரம் தடவை சொல்லும். காலம் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பேன். மருமகளே, மருமகளே, இப்ப ஒரு வாரிசு பெற்றுக் கொடுங்க.